नायक। कादर मैटर कवा देखो भाई இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க. செட்டில் ஆயிடும் பாய். மட்கா நாயக் பாய், நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்றேன். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய்து தான். சப். காதர் நான் இந்த மீட்டிங்க்கு ஏமாந்தா தெரியுமா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போறானே தான். ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால முடிஞ்சத செஞ்சுங்க. நாயக் பாய். இது நல்லா இல்ல. என்னடா சும்மா மிரட்ற? போலீஸ்க்கு பயந்து மும்பை ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? प्रयोजन रवि बिटे जिन्ना भाई की तंपी ना उयिर इवनुक्कु एदावदु आच्चुन्ना एन्न उयिरोड विड माट्टान् उनक्कु एव्वलवु वेणुम्नु सोल्लु ना वांगि कोडुक्करेन् बिटे यू ब्लैक गॉड என்ன ஷாகித் இது நான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தல அது கூட சுட்டுட்டேன் முதல்ல உன்னை சுட்டு கொல்லணும் இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க டிபார்ட்மென்ட்ல எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க வேலை செய்றவங்க இருப்பாங்க நான் இவனை பாத்துக்கறேன் நீ போ 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 சாகித் பாய் ஜின்னா பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க जनकराज முதல்ல ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியா என் ப்ரோகிராமுக்கு டைம் இருக்குது நீங்க டென்ஷன் ஆவாதீங்க இது செம ஓவர் மச்சி பிரேக்பாஸ்டா பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டுட்டு ரேடியோ மிர்ச்சி கேட்டுக்கிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட ஹாட் ஹைதராபாத்துக்கு மதுமதி சொல்ற டிராஃபிக் டிப்ஸ் ஏமா டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ன பஞ்சவடில டிராஃபிக் ஜாம் இருக்கு சார் குக்கட்பள்ளில ஊர்வலம் போயிட்டு இருக்கு நேத்தும் இதே மேட்டர் தான் சொன்னேன் நான் இப்ப சொன்னது நேத்து மேட்டர் தான் என்னம்மா எதுக்காக இப்படி சிரிக்கிற? புரோகிராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அடிக்குற கூத்த நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா. எந்த ஜாபுக்கு போனாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது டாடி. மேரும் ஜாப்ல மட்டும் இல்ல. எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான். ஹேய். ஏய் என்னடா சைடு கேர் சார் நீங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா யாருன்னு சொல்லுமா நான் யாருன்னு சொல்லுமா பாறா 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 இங்க வர வர டேய் இன்ஸ்பெக்டர் ரவி போட்டு அடிக்கிறாரா தெரியுமா சார் சொல்லுடா இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்க இனி இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தா பெட்டே வந்து குடிச்சு போடா கோயந்தா அவன் சட்டை எங்க வாங்குனான் கேளு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சூப்பரா சூட் ஆகும் ஏயா வேலையில போற ஓனன புடிச்ச மடியில விட்டுக்கறீங்க தப்பு பண்ணிட்ட சார் அவர் பொண்ணுன்னு தெரியாது நீ இப்படி சொன்னது அவர் கேட்டாரனா உன் கழுத்த கடிச்சு கொதறிடுவாரு இப்போ நான் என்ன சொல்லட்டும் சார் அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஒண்ணு இல்ல அவர் கட்டிக்க போற பொண்ணு சீ 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 ஊர் பசங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம மது மேல தான் முக்கியமா உன் வாய்ஸ் மேல குட் மார்னிங் குட் மார்னிங் இத்தனைக்கு அல்சேஷன் நாய் மாதிரி உன்ன காவ காக்குற பட் எத்தனை நாளைக்கு அதனால தான் இந்த தருதல இங்க வாய மூடுறதுக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் மது டார்லிங் அவ இன்னும் கோர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கடா என்ன கோர்ஸ் என் உடம்புல ஏஜ் தெரிய கூடாதுங்கிறதுக்காக கண்டாவி எக்சர்சைஸ் கண்ணா பின்னால் பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமா முகத்துல சுருக்கம் இல்லாம இருக்க செய்யற எக்சர்சைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா சுருக்கம் இல்லாம இருக்க எக்சர்சைஸா அது எப்படி மாமா எப்படினா இப்படி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படி செஞ்சா சுருக்கம் வராதா புதுசா வராது அப்ப பழுசு போவாது ஏய் பொத்திடு சுமாரியா என்னமாமா நீங்க நாங்க ரெண்டு பேரும் வயசு புள்ளைங்க 1000 பேசிக்குவோம் நீங்க பெரிய மனுஷன் உங்களுக்கு மதுவேட்ஸ் மாப்பிள சாமிங்கற இன்விடேஷன் பார்க்க இஷ்டம் இல்லையா அது இல்லடா இப்போ அது இல்லடாவா ஏது இல்லையா மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு ஃப்ளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சிட்டேன் அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பேங்க் ஆளுங்களை கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே சாரி 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 எங்க ப்ளட் இல்லையா அவங்களடா வேதனை எனக்கு புரியுது மாமா
கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு, மூணு முடிச்சு போட்டா மூணு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் அந்த ஃபீலிங் கூடி சீக்கிரம் உன் மனசை குடைஞ்சிக்கிட்டு வெளியில வரணும். பை பை அங்கிள், பை பை. ஆ அச்சா, பை மதர். என்னடா இப்படி பாக்குறீங்க நீங்க? இப்படி ஆகிறதுக்கு காரணம் அவன்தானே தெரிஞ்சும் கூட நான் இப்படி சிரிச்சு பேசுறேனே. அங்க பொழைக்கிறதுக்காக ரேடியோ ஜாக்கியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஆபீசர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் தி ஃப்ளவர்ஸ். இன்னில இருந்து நாம சேர்ந்து வர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. ரியலி it's a disgrace to our department. And the team lead panna CI Maplesami enga irukkaru? Yo Govinda, inda DCP yen enna ipo koopidraaru? Enquiry anga. Good morning sir. Mr. Maplesami. Sir. Anik ellar guns la na full rounds fire a irukku. Ana unga gun la na oru bullet kuda fire aavala. Enna kaaranam? Namm aalunga direct a avangala attack panna po na vera route la poi avanga pinadi irundhu fire panni andha group a confuse panna nanicha sir. Jinna baaya matka nayakam ore group thana. Avanga rendu perkulla edhukku clash vanduchu? Avanga irukka paya sir. Jinna baaya. Ayyo, avar gold sir. மக்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு தெரியாது. ஜின்னா பாய் மக்கா நாயக் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சிட்டோம். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஐயோ இல்லீங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோயந்தா சார், சார் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லல. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிள சாமி சார். லாண்ட் ஆர்டர் பேசா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கொடியே சொல்ல போமா? அது இல்லையா? சொல்றேன் சொல்றேன் சார், இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் ஒன். அது இல்லையா? அதா இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். சார் முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளி ஹில்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களா? அப்ப உங்க மாப்பிள சாமி பெரிய பணக்கார போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேட். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ டிங்க் சார், போட்டா குடுக்குறேன். உன் சங்கதி வச்சுக்கறடா. என் சங்கதி இருக்கட்டும் சார், முதல்ல அந்த ஆபீசர் சங்கதி பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடியில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இத விட பெரிய ஆப்ப எல்லாம் பாத்துக்கண்டா, என் ஜாதகத்தை எவனாலையும் மாத்த முடியாது. ஓஹோ இதோ பாருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸர் மேல சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு. சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். தூம் ஒன் ஹீரோ ஜான் அப்ரஹாம், தூம் டூ ஹீரோ ஹிருத்திக் ரோஷன். அப்படிப்பட்ட வரந்தன் வரப்போறேன். ஏற்கனவே வந்துட்டன். பாத்தேல பிரசாத் சார், நான் வாய் திறந்த முகூர்த்தம் பொண்ணு பார்க்க மாப்பிளையத்துக்காரா வந்துட்டா. கரெக்ட் மாமா, சத்தியவாக்கு சாஸ்திரியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். தேங்க்யூ. என்ன பண்ணிட்டு இருக்கான்? பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி, உங்க பையனை பத்தி. இவர் பையன் ஒண்ணு மாப்பிள்ள இல்ல, இந்த பையன் தான் மாப்பிள. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஏ இமேஜினேஷன்ல உள்ள வரன் எங்க, புள்ளி ராஜா போஸ்டர்ல வந்த ஒல்லி ராஜா வட இவன் எங்க? சாஸ்திரி சார் அப்படி சொல்லாதீங்க. என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க. பாருங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஒண்ணு ஆகாது பாருங்க. ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ். கையா இது, இத பார்த்த வாளியும் தெரித்து பிடிச்சுக்கும். கை நிறைய புள்ளியா இருக்கு. இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா உன்னோட தரத்துல என்னைய பிடிச்சிருக்கும். குருஜி குருஜி, பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நிச்சயம் இந்த பொண்ணு என் பொண்டாட்டி ஆவா. அதை எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எனக்கு தாகமா இருக்கு, ஆனா குடிக்க முடியல. படுக்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வரல. இததான் காதல்னு சொல்லுவாங்க. இல்ல சிக்கன் குண்டியான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணு மறந்து போயிடு. மறக்க முடியாது, மறந்தே தீருவ. அதான் ஜாதகம். உனக்கு ஜாதகம் பார்க்கவும் வராது, சொல்லவும் வராது. ரிமெம்பர் பேபி, உனக்கு நான் சொன்ன குவாலிட்டி சொல்ல வரந்தா வருவாடே தவிர இந்த அல்கஞ்சிரா குல்கா பார்ட்டி இல்ல. ஏற்கனவே உன் ஜாதகத்துல சனி என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டான். வாயு வேகத்துல தூள் கிளப்பிக்கிட்டு வரா. எப்போ எந்த ரூபத்துல அவ உன்னை தாக்குவான்னு சொல்ல முடியாது. ஏர்போர்ட் வாங்க சார். இவங்க எல்லாம் துபாயில இருந்து வரவங்க தானே? இல்ல சார், இது சென்னை பிளைட். துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும்.
இந்த டைம்க்கு துபாயில இருந்து அந்த ஃளைட் வராது. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முழிக்கிற? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா புது கோர்ஸ் வந்து படிச்சிட்டு வந்தா நிறைய டிராப்ஸ் தரேன். டிராப்ஸ் கிடையாது, டிராப்ஸ். கரெக்ட் பா. சரி, என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு மாமா, பாத்து சொல்றேன். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, சாய்ந்தரம் வந்து பார்க்கறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க. என்னடா இது? டிபன் செஞ்சு கொடுத்திருப்பல்ல? ஏன் பழைய சாப்பிடுற? அது சோத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன சொல்ற மச்சான்? அங்க ஸ்டோர் கிடைக்காது. பர்கர் பீசா நினைச்சு நாக்கு செத்து போச்சு. உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல, பொறுக்கி தின்னவ மாதிரி இருக்கு. என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க. ஏண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா? ஐயே, கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுறியா? மறுபடியும் சாப்பிடுறியா? நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா? பாட்டி பாக்கு குசுப்பு தட ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆமா, தாத்தா எப்ப செத்தாரு? மகா உத்தம கல்யாணம் ஆகி 6 வருஷத்திலயே போயிட்டா. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சதே அதிகம். மச்சான், உன் விரலுக்கு மோதிரம் அழகா இருந்ததே, ஏன் மச்சான் கேட்டா? போட்டுக்கிட்டு சுத்தினா இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். நானும் கூட அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு துபாய்க்கு வந்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. என்னடா மச்சான் அதே? இந்த துபாய் ராணியை தேடணும். துபாய் ராணியா? யார் மச்சான் இந்த பொண்ணு? துபாயில ஒரு பெரிய தாதாவோட பொண்ணு. தாதாவோட பொண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? லவ். லவ்வா? இந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணை என்ன லவ் பண்றா? எனக்கு அந்த பொண்ணை உன்ன லவ் பண்றா. இந்த லிங்க் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதடா. மச்சான் மச்சான், கதைனா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறார். ஸ்டாப் பண்ணிடாத. சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு சொல்லு சொல்லு. அடங்கு அடங்கு அடங்கு, சொல்ற சொல்ற அடங்குடா. அது என்ன நடந்தது? Say it all in Adimana Malarana Po.
दुबई அந்த சத்தியவாக்கு சாஸ்திரி ஏதாவது கேஸ்ல உள்ள தள்ளனியா சனி என்டர் ஆக ஆரம்பிச்சானே என்டர் நீங்களே பெரிய சனி உங்களை மிஞ்சி யார் வருவா அடே பாய் மடு பாவரா பேசுறேன் டேய் நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு நிறுத்து நிறுத்து மது ஏன் இங்க நிக்கிற ஏ மண்டே ரிப்பேர் ஆயிடுச்சு மாமா ஆட்டோ பக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பல்ல நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணு வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல டேய் பண்ணிக்கடா போறேன் சார் போறேன் சார் ப்ளீஸ் நீ வாக்கனே மச்சான் அப்ப பெரிய தாதா பொண்ணுன்னு சொன்னே நீ இப்படி ரோட்ல சுத்தினா எப்படி கடப்பா துபாயில தான் அவ தாதா பொண்ணு நீங்க சாதா கட அது கரெக்ட் தான் பின்ன என்ன ராங்கா இவ ஒருத்தன் குறுக்க குறுக்க தள்ளி கட்டுங்க ஓ ஏ மச்சான் எங்க ஓடுற நீ யாரோட போதே மாடி எப்படி கண்டுபிடிச்சிட்டே நல்லா இருக்கீங்களா பாத்தோ என்னங்க இது என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க
நான்தாங்க சீனு துபாய் சீனு யார் இவரு உங்க டேடியா வணக்கங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டாரு நான் என்ன தப்பா சொல்ல டேடின்னு சொன்னதுனால டென்ஷன் ஆயிட்டாரு இவரு டேடி இல்ல மாமா இவன உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது மாமா பின்ன உன் பேர் எப்படி சொல்றான் இந்த பொண்ணோட பேரு ஊருக்கே தெரியும் ஆ கரெக்ட் ஏய் எவன்டா நீ யாரோ பிச்சைக்காரன் போல இருக்கு மாமா ஏய் சே போடா மது 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 அவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான் மது என்னமோ அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றா எது போய் எது நிஜம் எனக்கு என்ன மது மேடம் மேல தான் டவுட்டா இருக்கு சார் அவன லவ் பண்றானே உங்கள லவ் பண்ணலையோன்னு யாருங்க உள்ள சார் ஜீப்ல உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணோட அட்ரஸ் பொண்ணோட அட்ரஸ் அட்ரஸ் வேணும் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது மாமா மதுரை தோணுது அட வெளியில சொல்ல முடியுமா என் மதுவோட அட்ரஸ் கொடுங்க ஓ மதுவாடா நீங்க கொஞ்சம் இருங்க சார் பாயிண்ட்க்கு வந்துட்டான் ஓ மது ஓ மதுன்னு சொல்றியே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் ஆமா அத முதல்ல சொல்ல இத பாருங்க இப்போதான் உங்க ரெண்டாவது தடவையா பார்க்கறேன் உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம் அதுல தம்பி உன் கிளாஸ்மேட்டானு கேட்டேன் இல்ல ரூம்மேட்டா டாரோ பின்ன என்னதான் கனெக்ஷன் அது மறக்க முடியாத கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்ல இவர்கிட்ட அட்ரஸ் கொடுங்கன்னா கனெக்ஷன் சொல்லுங்கறாரு ஆ கனெக்ஷன் சொன்னா அட்ரஸ் சொல்லுவேன் அட்ரஸ் கொடுத்தா கனெக்ஷன் சொல்ற முடியாது கனெக்ஷன் சொன்னா அட்ரஸ் சொல்ல முடியும் அதெல்லாம் நடக்காது அட்ரஸ் கொடுத்தா தான் கனெக்ஷன் சொல்ல முடியாதியா முடியாதா சொல்ல வேண்டாம் அவளை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிச்சுக்கோ ஐயோ சார் நமக்கு அட்ரஸ் முக்கியம் இல்ல கனெக்ஷன் தான் முக்கியம் தம்பி தங்க தம்பி எங்க சார் கூப்பிடுறாரு எதுக்கு கூப்பிடுறாரு அந்த பொண்ணா புரியாம பேசிருச்சு அந்த பொண்ணாக்கு நீ பா நான் வரல கொஞ்சம் முன்கோவக்காரர் அவ்வளவுதான் நீ பெருசா போஸ் குடுக்குறாரு ஐயா சொல்றேன் ஆவ் ஓ அம்மா திருப்பி போறேன் நான் ஒழுங்கு காட்டறத பத்தியா அது ஒயின் காட்டறதுல பா பேஸ் எக்சர்சைஸ் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது புது ஆளுங்க முன்னாடி இப்படி பண்ணாதீங்க பயந்தர மாட்டாங்க அட்ரஸ் சொல்லுங்க டோர் நம்பர் 109 ரோட் நம்பர் 7 பஞ்சாரா ஹில்ஸ் ஹைதராபாத் ஓகேயா இப்போ சொல்லியா உங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன் நல்லா கேட்டுங்க நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் இந்த வார்த்தைய தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் போய்டா அது எப்படிங்க முடியும் மது மேடத்தை எங்க மாப்ள சாமி லவ் பண்றாரு யார் அவ இவன்தான் இவர்தான் இந்த குரங்க எம் மது லவ் பண்றாளா ஐயோ இல்ல இப்போ அதுக்கு என்னன்ற என்னன்றன்னா ஒரு அழகான பொண்ண பார்த்து யார் பண்ண நலம் விரும்பலாம் அது ஒரு சீனு பார்க்கலாம் ஒரு மாப்பிள்ள சாமியா இருக்கலாம் ஏதாவது ஒரு குமட்டியாவும் இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு யார விரும்புறான்றதா பாயிண்ட் அவ பிறந்ததே என்ன கல்யாணம் பண்ணிக்கிதான் உங்க வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுறீங்க உங்க ஜெனரேஷன்ல பிறந்த உடனே கல்யாணம் ஆனா எங்க ஜெனரேஷன்ல லவ் பிறந்தாதான் கல்யாணம் இது எப்படி இருக்கு சும்மா சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிட்டு போறானே அந்த ஜோசிக்காரன் சொன்ன சனி வந்தானா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போற ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு இது சூப்பர் ஹாட் மச்சி சார் என்னமா சொல்ல புரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு கெஸ்ட் வந்துட்டாரா வந்துட்டே இருக்காருமா நான் இங்க பொக்கே வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா மச்சான் இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம் மச்சான் சொல்றேன் வாட வெல்கம் வெல்கம் நீங்க நான் துபாயில இருந்து வந்திருக்கேன் ஆஹா அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சா ஐ அம் தும்பிராம் வாழ்க எனக்கு இந்த மலர் வேண்டாங்க மதுதான் வேணும் உள்ள வெயிட் பண்றாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்தடா ஓ மதுனா துபாயில இருந்து வந்திருக்கிற பொண்ணா துபாய் பொண்ணுங்க எல்லாம் எங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க எங்களுக்கு ஏதோ சின்ன கம்பெனி கம்பெனியா அது சரி என்ன நடக்குதுங்க பிசினஸ் பிசினஸா வியாபாரம் பட்ட பகல்ல இந்த வியாபாரத்தை செய்றீங்களா பட்ட பகல் என்னங்க நம்மளது 24 ஹவர் சர்வீஸ் மத்த கம்பெனிகளை ஓவர் டேக் பண்ணல சார் நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க அதான் எங்க கம்பெனியோட குட்வில் சிட்டில நம்பர் 1 ஹவர் தான் எங்க லட்சியம் நம்பர் 2 கஸ்டமர்ஸ்க்கு த்ரில் கொடுக்கணும் அதுக்கு இத்தனை எக்யூப்மென்ட் தேவைப்படுதா இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல வேற வழியே இல்ல எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்ல மச்சான் ஒருத்தர் தான் போணும் உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எங்க ரிசெப்ஷனிஸ்ட் ரெடி ஹலோ சார் சாச்சா நான் பிரிபேர்டா வரலங்க நோ ப்ராப்ளம் ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் ஜிங்கி சா ஜிங்கி நான் எதை எடுத்துட்டு வரலங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட் எவ்வளவு நடந்து என்ன உள்ள அனுப்பி வெச்சிட்டா நல்ல சிக்கிட்டா இப்ப இவள தட்டி அப்பளம் ஆக்கிறேன் ஹாய் எப்படி நீங்க கெஸ்ட் உட்காருங்க உங்க பேரு சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேரு சீனு துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சாரி சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க சீனு சார் வெல்கம் டு யூ எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன் நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா இல்லையே அதுக்கு காரணமே நீங்க தான் நானா அது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு நான் நாயா பேய அலஞ்ச அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா எங்க கூட பேச மாட்டேன்டா அப்புறம் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஓனா மாதிரி முறைக்கற எங்க அப்படி இல்ல சொல்றீங்க நான் யாரையோ சொன்னா உங்களுக்கே கோவம் வருது அதாவது இது ரேடியோ புரோகிராம் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண கூடாது பண்ணுவங்க என் மன வேதனை அப்படி நான் யார் நிஜமா உங்களுக்கு தெரியாது என்ன பார்த்தது கிடையாது என் கண்ணை பார்த்து சொல்லுங்க நல்லா ஊத்து பார்த்து சொல்லுங்க ஓ அந்த பொண்ணு நேர்ல வந்தா எப்படி தான் கேப்பீங்களா இன்னும் நிறைய கேட்கணும் தெரியும் உங்கள மாதிரி நிறைய ரசிகர்கள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னா இப்ப சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் இதே புரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ சின்ன சார் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் மை ஷோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் அவர் ஷோ சார் சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் போன வேலை முடியணும்ல சி 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 சார் யாரை பார்க்கறோம் ஓடா கடக்கறவளே
போலீஸ் ரைடிங்க மச்சான், நீ கையும் கழுவமா மாட்டிட்ட. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பைத்தியக்கார. வணக்கம் மாப்ள சாமி சார், என்ன மது வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கும் லிங்க் இருக்கு போல இருக்கு. இங்க இருந்து மச்சான வெளிய அனுப்பிட்டு இவங்களை உள்ள அனுப்பணும். அவன மதுரம் குள்ள அனுப்பி வச்சது யாரு? நான் தான். ஏன் அடிக்கிறான்? அவன வெளியில எடுத்துட்டு வா. சாரி சார், பார்ட்டிய பாதியில கூப்பிட முடியாது. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துரும். என்னோட கெட்ட பேர் வந்துரும்? நான் எடுத்துட்டு வரேன். மாப்ள சாமி சார், இது ரொம்ப ஓவர். மாமா கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில்லு இருக்கணும் மாப்ள சாமி. மதுவுக்காக நான் சாவேன், மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவிய? மதுவுக்காக உன்ன கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவிய? இனிமே கண்ண எடுக்காத. கண்ண நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன். மது, இப்பதான் புரிஞ்சுது இவருக்கு பயந்துதானே உண்மையை மறைச்ச? ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மைய நீ சொல்ற வரைக்கும் வர. ஒரு விஷயம் சொல்றேன், துபாய்க்கு போகல. துபாய்க்கு போலயா? அப்ப இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய்க்கு வாங்குறேன். 10 ரூபாயா? ஒரிஜினல் நினைச்சு சிக்கரோட போட்டுக்கிட்டு இருக்க. டேய் திலும்புலு, உன்ன கூலா கேளுன்னு சொன்னல்ல. இப்படி பத்தியிற விஷயத்தை சொல்லிட்டு கூலா கேளுனா எப்படி? என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பெரிய கதைன்னு சொன்னேன். சொன்னது கதை தான். என்ன கதை சொன்னியா? சிச்சி, நான் தான் உண்மை நினைச்சிட்டேனா? அது சரி, நீ துபாய்க்கு போகாம என்ன பண்ண? எந்த ஊர்ல இருந்த? மும்பை. மும்பையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்ல மச்சான், நீ மும்பையில என்ன பண்ணிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சாகணும். பாக்கலாம் கிருஷ்ணா, பாக்கலாம் கூடாது. நீங்க முடிச்சு குடுக்குறீங்க சரி, பட் ஒன் கண்டிஷன். என்ன? நான் வேலையில ரொம்ப ஃபாஸ்ட். என்ன குறுக்க எவனாவது ஏட கூடமா கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு வெச்சுக்கோ, என்னால முடியாது. அப்புறம் உங்க வேலை கெட்டு போய்டும். உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சார். நீ ஓகே ராம்கி, ஆனா அந்த பசங்க இருக்காங்கல, அவனுங்களா? அவனுங்களா வேஸ்ட் ஃபெலோ சார். நாம ரயில் இன்ஜின் தான், அவனுக்கு காலி போட்டீங்க. அவனுங்க சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ராமகிருஷ்ணான்னு என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கறேன். இந்த வார்த்தை போதும், இனிமே அந்த பசங்கள நான் பாத்துக்கறேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, அவங்க கூப்பிடு. டேய் சீனு, டேய் நட்டைய உடனே வாடா. வாடா வாடா. என்னடா இது,
டிஸ்கவரி சேனல் தவக்கற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க. ஹி இஸ் நாகலிங்கம் ஃப்ரம் ராஜ் டிராவல்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம். இவன் பேர் ரமணா. இந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இவன் பேர் முத்து. இந்த பையனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. பாத்தீங்களா எப்படி அவசரப்படுறானே? இவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி. ரெண்டு ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் உனக்கு கோவம் வந்துச்சடா? சரி வாங்க சார், நாம போயிடலாம். இது இது இரு ராம்கி, அஞ்சாறு பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும்ல? அதான் உங்க அஞ்சு பேரை விட்டுட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொன்னேன். சரி லெட்ஸ் கோ ஆன் ஃப்ரெஷ் அப். அதெல்லாம் ட்ரெயின்லயே முடிச்சு வந்தாங்க. வெரி குட். பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்களே. கேண்டீனுக்கு போய் பேசலாம் வாங்க. அப்புறம் என்ன ராம்கி, என்ன சாப்பிடுற? ரெண்டு மைசூர் போண்டா, ஒரு பெசல் டூப்பா, ஒரு பிளேட் இட்லி, ஒரு பிளேட் பூரி சார். அந்த ரெண்டு ஐட்டம் சேர்த்து எனக்கு கொடுங்க சொல்லுங்க சார். மூணு சப்பாத்தி, ஒரு ரவை தோசை, ரெண்டு பிளேட் இட்லி, ஒரு வடை. எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா ஒரே அடி ஆர்டர் பண்றீங்களே, வெக்கமே இல்ல உங்களுக்கு. ஓ கூல் கூல் ராஜ். அது இல்லனாகா இவனுக்கு துபாய் பக்கம் வந்தானுங்களா, துண்டத்துக்கு வந்தானுங்களா? ஓகே ஓகே, முதல்ல நம்ம process ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் ஃப்ளைட்ல ஏர்பார்ட் பண்ணிடுறே. ஐயோ, அப்படினா நாங்க டைரக்டா ஃப்ளைட் ஏறிடலாம்ங்கறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? ஏ ராக்கியோட. தேங்க் யூ நாகா. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல ராம்கி. உன்னால இந்த வேலைக்கு ரிஸ்கே இல்லாம போயிடுச்சு. என்ன ரிஸ்க்ங்க? அறிவிக்கட்ட முண்டா. ஃப்ளைஓவருக்கு கீழ இறக்க வேண்டியவங்கள ஃப்ளைட்டுக்கு மேலே ஏத்தி விடுறதா அது ரிஸ்க் இல்லையா? சார், உங்களுக்கு கோவம் வராதுனா ஒரு டவுட் கேக்குறேன். மறுபடியும் என்ன என்ன டவுட் உனக்கு? சார், என்ன சொல்றீங்க? பிச்சிரு பிச்சி. ராம்கி கூல் டவுன், உட்கார் சொல்றேன். என்னமா உனக்கு என்ன டவுட்? துபாயில உங்களுக்கு என்ன வேலை சார்? பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை பிச்சை எடுக்கிற வேலையா? நீ வயித்துக்கு சாதத்தை தப்பறியா இல்ல சந்தேகத்தை தப்பறியா? ராம்கி, சந்தேகம் வருது எல்லாருக்கும் சகஜம்தாப்பா. இங்க பாருங்க, துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு மூணு கிணறு கொடுப்பாங்க. கிணறா? பெட்ரோல் கிணறியா? வாளி போட்டு இறைச்சி விக்க வேண்டியதுதான். அமௌண்ட் மேட்டர் அது என்ன? எவ்வளவுங்க? என்ன கேள்வியா அது? தெரியாத மாதிரி ஆளுக்கு 75,000 டிசைட் பண்ணதானே கேள்வியா கேக்குறேன். எல்லாரும் பணத்தை எடுத்து வைங்க. புரிஞ்சது? ஆமா, உங்ககிட்ட இந்தியன் கரன்சி இனிமே எதுவும் இல்லையே. ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கோங்க. நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா. என்னது? கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே. சாரி, மறந்து போயிட்டேன். தொடச்சு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. அதிர்ஷ்டக்கார பிள்ளைங்க. இந்த பேக்ல வச்சிருக்கிறதை எடுத்து கொடுத்துறேன். இப்ப ரூபாய் ரூபாயா குடுக்குறீங்க, அங்க டாலர் டாலரா அல்ல போறீங்க? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் பறக்குற பிளேன தான் பாத்துருப்போம், இப்ப அதுலயே ஏற போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை எங்களால என்ன மறுபடியும் டவுட் உனக்கு? அதெல்லாம் இல்லங்க, அந்த நாகலிங்க தானா சும்மா விட்டுட்டு வந்தவேன். விட்டு வந்துட்டேன் சொல்றேன். அவர் என்ன மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கையா? ஒண்ண மாதிரி அவர் செஞ்ச உதவிக்கு நிக்க வச்சு மாலை போட்டு கால விழுந்து கும்பிடணும். ஆமா சார். அவர் யாரு நினைச்சேன்? யாரு? மை ஃப்ரெண்ட், லிவிங் லெஜெண்ட். ஆஹா, ராஜ் டிராவல்ஸ் வந்துட்டோம். ஃப்ளைட் ரைட் டைம் தானே? எல்லாருக்கும் சீட் இருக்கணும், நின்னுட்டு போக முடியாது. ஃப்ளைட் ஏசியா நான் ஏசியா? அது சரி, எங்க பர்த் நம்பர் என்ன? நீங்க எல்லாம் யாரு? கிரி. உதயகுமார். சீனிவாசன். ராமகிருஷ்ணா. சூரி. ராமணா. எங்க எங்க துபாய் டிக்கெட் கேட்டதும் குடுக்க? இது சினிமா டிக்கெட் இல்ல, இதுக்கு நிறைய process இருக்கு. அதெல்லாம் கேண்டீன்ல முடிஞ்சிருச்சுங்க. கேண்டீன்ல முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆளுக்கு 75,000 கொடுத்தோம். யார்ட்ட கொடுத்தீங்க? நாகலிங்க கிட்ட தான. நாகலிங்கம். எஸ் சார். இவர்தான் நாகலிங்கம். இவ நாகலிங்கல, இவ பொய்லிங்கோ. ஏய், மரியாதையா பேசு. ஹைதராபாத்ல வந்த நீங்க தானா? ஆமா. இவர்தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு. நீங்க அங்க இல்லன்னதும் திரும்பி வந்துட்டாரு. அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது அவரை நம்பி எல்லா பணத்தையும் கொடுத்து. யாரும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க? இந்த கடையில எங்களுக்கு வேண்டாங்க, முதல்ல எங்க டிக்கெட் கொடுங்க. எல்லாரும் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எதுக்கு இந்த பெரிய மனுஷனை போட்டு அடிக்க? பெரிய மனுஷனா?
ஒருத்தர சித்திரவதை செய்யிறது அநாகரிகம். உண்மைதாங்க. ஆனா இவன் மனுஷன் இல்ல. என்ன பக்கவா தமிழ் பேசுறீங்க? நீங்க தமிழரா? ஆமா. என் பேரு மச்சராஜா. அது சரி. நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊரு? கோபப்படாத தம்பி. சார், நாங்க துபாய் போலான்னு வந்தோம். எங்களுக்கு வேலை வாங்கிட்டு நடந்து இந்த குள்ள இன்னொரு குள்ள அறிமுகப்படுத்தலாம். அந்த குள்ள எங்க பணத்தை எல்லாம்? அதோட நிறுத்திக்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த குள்ள உங்க மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்ககிட்ட பை இருக்கே தவிர அதுல பணம் இல்ல. ஆமா சார். எப்படி சார் இத கண்டுபிடிச்சீங்க? பெரிய மனுஷன். ஐயா ஐயா அடிக்காத. அடிக்காத. இந்த மாதிரி சித்திரவதையை என்னால பார்க்க முடியல. டீ குடிக்க கூட காசு இல்ல. பசில பயக்கமே வந்துரும் போல இருக்கு. அப்ப பசியார இத சாப்பிடு. சரி எனக்கு புரியுது. உங்களை இந்த பொசிஷன்ல பாக்குறப்ப என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அது சரி, இனிமே நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஏதோ இங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு துபாய்க்கு போறோம் சார். எங்களை பார்த்து உங்க மனசு கஷ்டப்படுறதுனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன். மேகோனா இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல இருக்காருன்னு நினைச்ச மும்பையில இருக்காருன்னு இப்பதான் தெரிஞ்சு. இந்த பாருங்க பிரதர், அடி வாங்கறதுக்குன்னு ஏன் வாய விடுறீங்க? அதான் அடிக்கிறாரு. சரி, நீங்க இப்ப தங்கறதுக்கு வீடு குடுக்கறேன், பொழைக்கிறதுக்கு வேலை குடுக்கறேன். நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் வாங்க. மேன்ஷன்னா என்னடா? மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி பாட்டில் மேல இருக்குமே பெரிய டவர். டேய் சூரி, மச்சராஜா சார் சொன்ன டைப் பங்களா சுத்தி தான் இருக்கு. ஆனா இது பங்களா மாதிரி இல்லையே. பெரிய மேன்ஷன் சொன்னாரு. இதையே நீங்க தங்க போற ரூம் வித் ஃபர்னிச்சர் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பெட்ரூம் காணோம், ஹால காணோம், சிக்கன கடை கிச்சன காணோம். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹால். சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன், படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம். அப்ப மனமதா ஸ்விமிங் பூல், ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படி எல்லாம் ஒழுகாது. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க. மும்பைல ஜாப் எல்லாம் வேஸ்டியா? பிசினஸ் தான் பெஸ்ட். நாங்க என்னங்க பிசினஸ் பண்றது? ஒவ்வொரு மனுஷன் கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கு. முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன தெரியும் கண்ணா? தண்ணி அடிக்க தெரியுங்க. எவ்வளவு அடிப்ப? கீழே வைக்காம ஃபுல் பாட்டில் அடிப்பேன். கீழ வச்சிட்டு அடிக்கலாம்ல? கீழ வச்சா இவன் அடிச்சிரும். நான் உனக்கு கேக்குறது வேஸ்ட். உனக்கு என்னையா தெரியும்? லவ் பண்ண தெரியும். ஃபிகர் பார்க்க போகலாமா? இதுல வைக்க வேற. சார், நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க, உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு சீட் எடுத்துறீங்க. அது நமக்கு ஒத்தே வராது. உனக்கு என்ன தெரியும் தம்பி? என்னது இது? கராத்தே. ஓஹோ, அந்த கர்மலாம் வேண்டாம். ஐயா பெரிய மனுஷா, உனக்கு என்ன தெரியும்? இந்த ஆள் ஒரு சமையல்காரங்க. சமையல்காரன் இல்ல சார், செஃப். செஃப்னா என்ன சமையல் பண்ணுவ? சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், ஆஸ்திரேலியன், ஜிங்கி சக்கா, எவ்ரிதிங். இந்த கன்ட்ராவி எல்லாம் வேண்டாம், பாவ் பாஜி செய்வியா? அத செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். உங்க எல்லாரும் இவர்தான் வேஸ்ட் ஃபெல்லோனு நினைச்சேன். ஆனா இப்ப இவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. எப்படி சார்? சொல்றேன், இந்த பெரியவரை குக்கா வச்சுக்கிட்டு பாவ் பாஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. அடிச்சவங்க நாங்க பாவ் பாஜி கடை வைக்கிறதா? இங்க பாருப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லனா விட்டுரு, நான் என் வழியை பார்த்து கிளம்புறேன். மச்சராஜா சார், இல்ல இது நீங்க சொல்றபடி செய்யற சார். இனிமே உங்கள யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் வராதுங்க. கடவைக்கு காசு வேணாமா? ஹுன்னா கண்ணா, இந்த 500 ரூபாய் ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபினா, காலையில பணத்தை கொடுத்து சாயந்திரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ். முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க. 50 ரூபாய் குறைச்சா இருக்கு. தெரியும், நான் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட். இன்னையில இருந்து இந்த மும்பையில உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் வொர்க் எல்லாம் உங்க ஆசீர்வாத். ஒரு திருபாய் அம்பானி, ஒரு லட்சுமி மிட்டல், ஒரு ரத்தன் டாடா. யாருங்க உங்களா? இதே மும்பையில ஹார்ட் வொர்க் பண்ணி வானளவுக்கு வசந்த மா மனிதர்கள், நீங்களும் அதே அளவுக்கு உயரணும். கண்டிப்பாங்க. அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என் கை ரொம்ப ராசியான கை. இந்த 1000 அவசரப்படப்படாது. காலெல்லாம் விழாதீங்க. என்ன கும்பிட வேண்டாம், கஸ்டமரை கும்பிடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு கடவுள். அந்த மச்சராஜா சார் நமக்கு கண் கண்ட தெய்வம்டா. இதே ஸ்பீட்ல 6 மாசம் வியாபாரம் பண்ணோம், சீக்கிரம் துபாய் போயிடலாம். பாக்க சார், வணக்கம். நேத்து வரல, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, முதல்ல வியாபார கணக்கு பேசுவோம். கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 3500 ரூபாய். அப்பா சாயிராம், அதுல இருந்து நான் கொடுத்த 490 ரூபாய் எடுத்து இப்படி வை. இந்தாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் நேத்து 50 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. நேத்து பாதி வட்டி தான் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு 50 இப்படி வை. இப்ப எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. கடைக்கு முதல் போட்டது யாரு? நீங்க. இதுல நஷ்டம் வந்தா ஏத்துக்க வேண்டியது யாரு? நீங்க. லாபம் வந்தா எடுத்துக்க வேண்டியது யாரு? நீங்க தான். என்ன மொத்தத்தை அழிக்கிட்டீங்க? நான் மொத்த பணத்தையும் அழிக்கிட்டு போற சுயநலவாதி இல்லையா? நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட. எப்படி வா, பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. இதுல ஓ உழைப்பு இருக்கு, பாதி உனக்கு மீதி எனக்கு. பரவாயில்ல, இதாவது மிஞ்சிச்சு. நேத்து ஓபனிங்ல 1000 ரூபாய் கொடுத்து பிளஸ் பண்ணல, அது போனி ஆச்சுங்களே. போனி தான் முடிஞ்சிருச்சு. கலைய கொஞ்சம் திருப்பு கண்ணா. பாபாஜி வண்டி வாடகை 200 ரூபாய், பெஞ்சுக்கும் பிளேட்டுக்கும் 300 ரூபாய், புது பல்சருக்கு 1000 ரூபாய். பல்சருக்கு 1000 ரூபாயா? மும்பைல அப்படிதான். மொத்தம் எவ்வளவாச்சு? 2500 ரூபாய். அப்புறம் ஏன் பாக்குற? கொடு. 1500 தானே இருக்கு. பரவாயில்லையா, 1000 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறீங்க? இந்த இன்னைக்கு சரக்கு வாங்க 500 ரூபாய் வச்சுக்க.
என்னெல்லாம் பாக்காத 50 ரூபாய் குறையும் இப்படியே போனா லட்சுமி வீட்ல ஆகிறது எப்படி பகவத் கீதையில அந்த கிருஷ்ண பகவான் என்னைய சொன்னாரு நமக்கு தெரியாதுங்க கடமையை செய் பலனை மட்டும் எதிர்பாராதே வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போ துபாய்க்கு போறதுக்கு போ வெங்காய பொழப்பா இருக்கு சார் சாப்பிடுங்க சார் எனக்கு வேண்டாம் பெருசு இது நாம சாப்பிட கூடாது வித்து பணம் பண்ணனும் போய் உங்க வேலைய பாருங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க இருக்கட்டும் போங்க என்னையா இது கை தவறி ரெண்டு உடைஞ்சிச்சு சார் ரெண்டு இல்ல நாலு பிளேட் பிளேட்டுக்கு 25 ரூபாய் வேணா 100 ரூபாய் ஏடியா ஒட்டதுக்குல காசு பிடுங்கறீங்களே மச்சனஜா சார் ரத்தம் ஒழுகுது சார் ரத்தம் கவலைப்படாத ஐயா காயம் மலரும் நினைவுகள் மாதிரி இதால குத்துறா உங்களுக்கு மலர் வளையமே கிடைச்சு நீ கோவப்பட கூடாது அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட நாலு தடவை வெட்டிக்கிட்டா பழகி போய்டும் எல்லாம் பட்டு நம்ம தூரம் ஏய் நில்றா நில்றா இதுக்கு போய் இதுக்கு 50 சுண்ணாம்பு தடவை போச்சு என் ஃப்ரெண்ட்க்கு சப்டி கை விரல எடுத்து அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துருவாங்களா போயா போய் வேலைய பாரியா போயா ரெடி போய் எடுத்து நான் கேளியா எல்லாம் உடனே போ 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 வேலைய பாரியா ஐயோ போடும் பா நிறுத்து பா தாங்க முடியல நீ சொன்ன கதையில உன் தடுத்துறது தவிர வேற எதுவுமே வரல அந்த பொண்ணேடா வருவ அவசரப்படாத என்னோட கேவலமான அந்த புழப்புல போடுதா இந்த மும்பையில ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா என்ன வேணும் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் எக்ஸ்கியூஸ் மீ யஹாம் பே கானே கோ குச் மில்தா ஹை ஆப்சே பூச் ரஹே ஹூம் கானே கோ குச் மில்தா ஹை மில்தா நா என்ன தெரியலையே நீங்க தமிழரா உங்களே தாங்க நீங்க தமிழரா ஆமாங்க உங்களுக்கு எது ஊரு ஹைதராபாத் எங்க ஊர் மதுரை எங்க அக்கா ஹைதராபாத்ல இருக்காங்க எங்க மாமா டிசிபி உங்க பேர் என்ன சொன்னீங்க மதுமதி இவங்க யாரு எவ்ரன் ரேவதி யா பேசி நான் கேட்டேனா நான் உங்களுக்கு சொன்னேன் இங்க சாப்பிரதுக்கு ஏதாவது கிடைக்குமா பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவபாஜி கடை இருக்கு அவங்க துபாய் போறானே வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவபாஜி கடை வெச்சு கொடுத்தேன் இஸ் இட் ஆமா நீங்க என்ன செய்றீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எந்த கம்பெனி ஹெச்பி அது கேஸ் கம்பெனி இல்ல அது இந்தியாவிலே ஃபேமஸ் கம்பெனி இல்லையா அந்த பேரை வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன் நீங்க எனக்கு துருவி துருவி கேட்டுக்கிட்டு நீங்க வாங்க 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 கூச்சப்படாம வாங்க 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 உட்காருங்க 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 என்னப்பா சூரி வியாபாரம் எப்படி சூடு பிடிச்சிருக்கா சார் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கேன் மது மேடம் பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ பாஜி மட்டும் இங்க தான் நீங்க சாப்பிடணும் பாவ ரொம்ப கஷ்டப்படுற சீன பிரதர் சால்ட் பாக்கெட் எங்க ஏன் அப்படி பாக்குறீங்க மசாலா டேஸ்ட் மாறிடும் என்னங்க உங்களுக்கு போய் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க அது தினம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது வழக்கம் முதலத்து மிளகாத்தூள் வாங்கி கொடுத்த நேத்து ஆயில் வாங்கி கொடுத்தேன் இதுக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும்னு கேக்குறாங்க ராமகிருஷ்ணா மறந்து போயிட்டேங்க இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்தவ ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டா ரொம்ப கிரேட்ங்க நீங்க எதுக்குங்க பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்தீங்களே பிச்சைக்காரங்களா ஐயோ பிச்சைக்காரங்க இல்லையா பிசினஸ் மேக்னட்ஸ் அது சரி கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க போய் ஆர்டர் எடுத்து வா ஆர்டர் கொடுங்க சீன பிரதர் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன அத எடுத்து வா அது சரிங்க மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க ஒரு முக்கியமான வேலைய நான் மும்பை வந்திருக்கேன் அதுக்காக நான் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு இவ ரொம்ப பிஸி எனக்கும் இந்த ஊர் புதுசு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் இதுல ஒரு சிரமமும் இல்ல மது மேடம் இந்தாங்க சீக்கிரம் ஐயா இன்னொரு பிச்சைக்காரன் அந்த பொண்ணு மின்னல் மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏன் மறைஞ்சு போகணும் மறுபடியும் எதுக்கு என் முன்னாடி வரணும் என்ன கூட்டி ஏன் பேச ஆப்பிடுச்சு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா ஐயோ டோட்டலா குப்பை தான் வரும் ஆள உடுப்பா அவ கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பேசிருக்கா அதான் ஓவரா ஃபீல் பண்றா வராப உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைடுல உட்காருவாளா டபுள் சைடுல உட்காருவாளா எங்க ரெண்டு பேருக்கு எப்பதான் முடியுமோ என்னையா அது கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சா என் கான்சென்ட்ரேஷன் கரெக்டா தான் இருக்கு அங்க பாருங்க அப்ப மத்தவங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் எதிர்பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்களை எதிர்பார்க்கறியா என் கேர்ள் ஃபிரண்ட் எதிர்பார்க்க நம்ம கன்றாவி பொழப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச குறைச்சல கூட்ட போறங்க ஒரு சால்ட்வேர்
நேற்று போல் இல்லை நிலைமை புரியில்லை ஏதோ ஆனானே மாமோய் 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 ரே பெட்டி பாட்டிய ஊரில் அலஞ்சாயே பிரேக் இல்ல வண்டி போல டிப்பு டாப்பில் திமிராய் திரிஞ்சாயே செய்யும் சாது இந்த சேட்டுக்கு காரணம் மாது ஏனோ உந்தன் பேட்டன் மாறிச்சு அதிர்ஷ்டம் தூரம் இல்லை உன்னை அழைக்குது காதல் முல்லை கை தீண்டும் தூரம் யோகம் வந்தாச்சே சுகம் வரும் ஓமையாய் இருந்தா உந்தன் உள்ளம் வெளியே தெரியாது காதலே இளமை கலவரம் அடக்கியே வைத்தால் உந்தன் நிலவரம் ஒழுக்கே அடங்காது கோடி மானுடன் தான் உண்டு அவ தேடி வந்ததில் விதியுண்டு ஜன்ம ஜன்மமாய் பந்தம் கொண்டு உனக்கென மனம் தந்தாள் காதல் என்பது கற்கண்டு அது கையில் எந்தடாத்தில் கொண்டு வசந்த காலமும் இசைந்த கோலமும் எழுதிட வரம் தந்தாள் இது ரொம்ப ஓவர் சீனும் சே ஃபிகர் லுக்கில் பல்டி அடிச்சாயே பரிச்சயம் சிரிப்புல குஷியா ஹெல்லோ என்றால் ஹார்ட்டு எகிராதோ அழைப்புகள் விழிகள் அறிமுகம் இளமையே இன்பமே தீண்டி நின்றால் தீயா எரியாரோ எந்த நேரமும் நீதான் என்றால் எந்த சொந்தமும் நீ என்றால் அடு சிக்கன் டிக்கா பட்டர் கேக்கா சிக்கலில் லாக் வைத்தால் ஒட்டு மொத்தமாய் ஆசை வைத்தால் உள்ளம் தோண்டியே ஓசை வைத்தால் காட்டு வெள்ளத்தினை போல தாக்கி கை கை மேல் வைத்தாள் சீனும் இது ரொம்ப ஓவர் சீனும் சே ஃபிகர் லுக்கில் பல்டி அடிச்சாயே மீனு 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 ஓ தூண்டில் சிக்குது மீனு அட லக்கி தேவது ஃப்ரெண்டாய் போனாயே
ஊருக்கு நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தோணுது. டென்ஷன்ல ஓட நீங்க சொல்லுங்க. 10th பரீட்சையில கூட நான் இவ்வளவு டென்ஷன் ஆகலீங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியல. தலைய குனிஞ்சிட்டு சொல்லிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மைதாங்க. என் வாழ்க்கை பூரா உங்க பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறுமா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சின்ன சார், உங்க கள்ளம் கபடம் இல்லாத குணம் எனக்கு பிடிச்சது. அதனாலதான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அது தவிர நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்களை பத்தி யோசிக்கல. பரவாயில்லைங்க, யோசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர அடச்சே போனி என்ன சொல்லலையே. இனிமேலாவது சே அப்ளிகேஷன் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. எப்படியாவது அந்த மனசுல என் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா துபாய் போன சந்தோஷம். டே பசங்களா, எவ்வளவு நாளும் குடிக்கடா, என்ன வேணாலும் திருக்கடா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் மதுமதி பெட் சீனிவாசன். அந்த பொண்ணு ஓகே சொல்லல. ஓகே சொன்ன மாதிரி தான். மாதிரினா என்னடா? நான் சொல்ல நினைச்சத சொல்லிட்டேன். அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா. அப்ப முடிஞ்ச மாதிரி தானே சீனி பிரதே. இப்ப மச்சராஜா இங்க வந்து இத வாங்க பணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவே? இந்த டைம்ல அந்த மடையன பத்தி எதுக்கு ராம்கி இவ்வளவு? ஓ ஐடியாவல தான் நடந்துச்சு. கை கொடு கை. என்ன ஆச்சு ராம்கி? ஐயோ அழகு ராம்கி, அழகு என்ன சொல்லுறா? காலையில பாவ பூச்சி செஞ்சுகிட்டு இருக்கும் போது கரண்டி உடஞ்சு போச்சுடா. கரண்டி உடஞ்சு போச்சுன்னு மச்சராஜா கிட்ட சொன்னா அவன் கைய விட்டு கலக்க சொல்லிட்டாரு. வரவர் அதிகமாயிட்டே போகுதுரா. இன்னைக்கு நம்ம ராம்கிக்கு நடந்தது, நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இதுக்கு என்ன செய்யறது? எதிர்த்து நிக்கணும். இப்ப அவன் வருவாங்கறிய, அவனுக்கு டைம் பேடா இருந்தா இங்க வருவா. என்னையா பண்றீங்க? என்ன முக்கியமான விஷயம் சொன்னீங்க? அதாவது உங்களுக்கு அவன் மேல தீராத பகை இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு இந்த எமோஷனோட நாலு பேரும் போய் அவனை நாலாயிரம் விட்டா அதோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி செய்ய கூடாது. அவன் அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும், சாடிசம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், பதம் இருக்கணும். அப்பதான் அவன் சாகுற வரைக்கும் அதை மறக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அதுக்காக தான் உங்க ஐடியா கேக்குறோம். அத வளைச்சு நெளிச்சு விளக்கி சுருக்கி சொல்லுங்க. முதல்ல அடிக்க வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிக்கணியா? செலக்ட் பண்ணி ஆச்சுங்க. ஸ்பாட் வச்சா தவற கூடாது. இருங்க இருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும் அடிக்க போனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவான். எல்லா வழியையும் மூடணும். அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணனும். முதல்ல முஷ்டிய மடக்கணும். முதல் குத்துல வேகம் அதிகமா இருக்குங்கறதால இழுத்து ஒரு குத்து மூக்கு மேல விட்டா ரெண்டு கண்ணு மேல சொரிக்க. மூக்குல குத்துனப்படுற. இவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும், அழகான பதம் இருக்கணும், மியூசிக் இருக்கணும்னு சொன்னாரு. தமிழர்களை இழிச்ச வாய நடச்சி ஏமாத்துறடிச்சு கோதரிடா. கண்ணுக்கு தெரிஞ்ச மூணு சிங்க சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மறு உருவன்னா கண்ணுக்கு தெரியாத இந்த நாலாவது சிங்கண்டா இந்த உதயகுமார். உதயகுமார் உதயகுமார் எப்ப அடிச்சா மண்ட குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அப்பன் தான் ரமணா. எப்ப வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி அடிச்சோங்கிறது தான் முக்கியம். கிரி லுக்கு விட்டா பாட்ஷா, கிரி கொதறி வச்சா பீமா, கிரி கழுத்து நெரிச்சா பில்லா. பி பில்லா போடு மாமா. சுத்தம் என்பது நமக்கு குப்பை உள்ள வீடுதான். குப்பை என்பது நமக்கு குடிச்சிட்டு படுக்கும் ஆளுதான்.
இது கனவுல தம்பி நிஜம் எனக்கு மது இங்க வந்திருக்கீங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல இந்த ரவுடி கேங்கோட லீடர் அசந்தா போதும் அமுக்கிடுவான் இவன் மாமூலா இருக்கும்போது எம்ஜிஆர் கொஞ்சம் தண்ணி போட்டானா நம்பியாரு வில்லன் இப்ப கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிட கூடாதுன்னு கூட்டிட்டு வந்தேனே தவிர உங்களை பிரிக்கிறதுக்காக நான் இப்படி செய்யல அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீ போய் அந்த பொண்ணு கிட்ட மன்னிச்சிரும் அங்க நீ செஞ்சத கம்பேர் பண்ணும்போது நாங்க இங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சா இன்னொன்னு வேணுமா வேண்டாம் இப்ப நீ என்ன செய்யணும் என்ன செய்யணும் நான் சொல்றபடி செய்யணும் எதுல ஒண்ணு ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ண இல்லனா கண்டுபிடிச்சிருவாங்க ஹலோ யாருங்க யார் கிட்ட குரல் மாத்தி பேசிட்டு இருக்கா பாஷக் உடனே என்ன வர சொல்றான் போனா கோர்ஸ் முடிக்க முடியாது எப்படியாவது மேனேஜ் பண்ண ஹலோ அங்க சீனிவாஸ் இல்லையா துபாய் சீனிவா கேக்குறேன் ஆமா நீங்க யாரு துபாய் ஷேக் அதா வர்சே அதா வர்சே சீனு நானும் இங்க வாடா போடா பேசிக்குவோம் அது இல்லாம இங்க பாமாயில் கேண்டர் ஃபுல் ஆயி போச்சு வியாபாரம்லோ லாஸ் வந்து துபாய் செக்ஸ் டிடி சென்செக்ஸ் ஆடி போச்சு உங்க தம்பிக்கு ஜல்தியா துபாய் கேன்பி வேங்க இல்லனா பூரா பிசினஸ் மிட்டி மே மில் ஜாயேகா யாரடி அது 1 மினிட் துபாய் ஷேக் என் தம்பிய அர்ஜென்ட் அனுப்பி வெங்கனு கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சறாரு போன் அப்படி கூட பேசுங்க ஹலோ கௌன் ஹே ரே து வீட்டு யஜமானி बोलता है இங்கே சீனுவே ஜல்தி அனுப்பி வைங்கோ அனுப்பலனா லாஸ் வந்துடும்ல எவ்வளவு லாஸ் லாக் லட்ச ரூபா அங்க லட்சம்லாம் கிடையாதே உங்களுக்கு புரியணும் தான் நான் சொன்னேன் அப்படி அச்சா யாரு துபாய் ஷேக்கிங்க என் தம்பி அனுப்பி வைக்க சொல்லி கெஞ்சறாரு இந்தாங்க நீங்க பேசுங்க எனக்கு டவுட் தான் ஹலோ துபாய் ஷேக் உங்களுக்கு வணக்கம் வைக்குதுயா இது எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு போன்லே கேக்குறீங்கோ உங்க ஃபேமிலி துபாய் வரணும்னு ஏன் ஹார்ட் ஆசைப்படுது தில்லி முல்லன்னு உங்க வீட்டுல மோஸ்ட் டேலண்டட் பர்சன் இருக்கான்னு கேள்விப்பட்டா இந்த ஷேக் அந்த ஆளை இங்க அனுப்பி வச்சா சீனுக்கு மேலே போயிடுவான் அந்த ஆளுக்கு ஏசி ப்ரொவைட் பண்ணுங்கோ எக்ஸ்ட்ரா 4 காஃபி கொடுங்கோ அந்த ஆளு ஃபியூச்சர்ல கிரேட் பர்சன் ஆக போறான் அவனை ஜாஸ்தி வெயிலே அனுப்பாதீங்க ஒரு மணிக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க அரே மணிக்கு ஒரு தடவை ரெண்டு உதயம் குடுல இப்படி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வெக்கமா இல்ல அது வந்து இவனுக்கு ரொம்ப வஸ்ட் பிளாஷ்பேக்னே அத இவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிடும் நான் 3 வார்த்தையில முடிச்சிடுறேன் இவன் துபாய் போலான்னு மும்பை போனான் இவன் இழுச்ச வாய பார்த்து இவன ஒருத்த ஏமாத்திட்டான் திரும்பி வந்து இங்க செட்டில் ஆயிட்டான் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அப்படினா ஆயில் கணரு பிஏ எல்லாம் பொய்யா இலக்கா அது வந்து உன் முகத்தை எங்கிட்ட காமிக்காத நடந்தது சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம்னு நடக்காதத சொன்னா சரியாலே ஓகே ஓகே இங்கே ஏதாவது வேலை சேர்த்து விடுறேன் தேங்க்ஸ் மாமா சரி அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவான் நீ சொன்னதை செய்வான் போதுமா என்னடா செய்வியா செய்வானுங்க இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு பெட் காப்பியும் கட்டு இல்ல தடியா அப்ப நீ என்ன செய்யப் போற நீங்க சொன்னத நான் செய்றேன் பாட்டிமா தினமும் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கட்டு
சரி நாம ரெஸ்டாரன்ட் போய் பேசலாம் சீன பணம் வச்சிருக்கடா சீனு சார் ஏ மாமாவ பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப மோசமான ஆளு என்ன அவருக்கு கட்டி கொடுக்கலன்னு என் அப்பாவ மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு என்ன விரும்பி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லங்கிறது உண்மையா இருந்தா போயிருப்பேன் ஆனா நீங்க பயப்படுறீங்க உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்க பயத்தை போக்குவேன் அவன் பயப்படுற மாதிரி செய்வேன் அதனால அந்த கேட்டு பயல பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ये एप्लीकेशन பத்தி கொஞ்சம் யோசிங்க துபாய்க்கு போறோம்ங்கற ஆம்பிஷன கூட நீங்க வேண்டான்னு விட்டுட்டு ஆபத்து ஏற்படணும்னு சொல்லியும் அத ஃபேஸ் பண்றேன்னு சொல்றீங்க எதுக்கு நீ இந்த மொரட்டு தைரியம் மொரட்டு தைரியம் இல்ல இல்லங்க ஒரு நம்பிக்கை அது இங்கிலீஷ்ல என்ன ஹோப் many many happy returns of the day என்னது ஏதோ டிஸ்கவரி சேனல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க போய் வேலைய பாருங்க போங்க என்ன சார் இது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கறாங்க ஏன் அப்படி ஆடுறீங்க இன்னைக்கு மொதோட பிறந்த நாள்ரா அதனால என்ன என்னவா ना इंदर मरे आजा कुछ आप अंडला अंदर यूथ कंपटीशन लो तो तो उनको लेके कंपटीशन यार था आवंदन ना अंदर चिलु पहला आमंडा अंसरे निगं अंदर पुण्य को वार्ता सुनने लगे एवरी सुनेंगे सुनेंगे पाला विद तेरा प्रैक्टिस पर फाइनल आउट ले फिक्स आईटे क्या सुनेंगे सुनेंगे हैप्पी बर्थडे टू यू सॉरी इबड़े लारू सुनवांगे इबड़े सुनने कोड़ा वैरिटी सुनो बर्थडे पार्टी लिया सॉन्ग लो वर्ड्स सुनला ये पो मधु मैडम केक कट पन उड़ने मैं लाइट ऑफ करने रहा जो लोरू शॉक आई डुवांगे मरुड़ी लाइट पोर रहा निगं पारा आरम चिन्नो क्या सैंपल को रुपाट पड़ेंगे ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் நிறுத்து சார் ஏன்பா நிறுத்தணும் சிச்சுவேஷன் சாங் தானே இது பெத்த புள்ளை அப்பன் திட்டி பாடுற பாட்டு இது ஓகே கூல் டவுன் ஒரு மாலை இளவெயில் நேரம் கோயிந்தா போட்டு தாக்குங்க அழகான இளையுதிர் காலம் அடி பிடிங்க சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே 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 அப்பா இந்த நானே தேனா இருக்குது சார் இதோ ரேஞ்ச் Dress change டே கோயிந்தா என் Dress எப்படி இருக்கு ஓ அமக்களமா இருக்கு சார் பாருங்க எல்லாரும் உங்கள தான் பாக்குறாங்க இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் ரொம்ப புகழாதீங்க சார் டே கோயிந்தா இங்க அந்த சீனு பைய வருவானா ஒருவேளை அவன் வந்தானே வெச்சுக்கங்க உங்க Dress கீடாவானா கேக்க மாட்டடே சரி பாட்டு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு எங்க ஒருத்தர் பாடுங்க ஏன் பிறந்தாய் மகளே மகளே நோ சாரி சாரி ஒரு மாலையில வெயில் நேரம் many many happy returns of the day my dear madhu darling thanks mama இந்த பொக்கையை உனக்காக கஷ்டப்பட்டு செய்ய வச்சேன் உங்க மாமா மேல இருக்கிற பயத்துல அவன் பணம் கூட வாங்கிக்கல பாவம் சரி சார் ஏ இன்னும் நீ கேக்க கட் பண்ணல அது எனக்கு அதான் வெயிட் பண்றியா நான் வந்துட்டேன் லெட்ஸ் ஸ்டார்ட் கால வச்சதா கரெக்ட் பண்ணுங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஆஃப் ஆயிடுச்சு அந்த சனி இங்க வர போகுதா Fantastic, wonderful. என்ன இருந்தாலும் யூத் யூத் தாயா. Wish you happy birthday. Thank you. Hey, வா, இப்படி வா. சும்மா ஒரு நிமிஷம் வாப்பா இப்படி. அப்ப உன்ன தெரியாதுன்னு சொல்லி ஏமா பின்னடியே சுத்துற. வேலை வெட்டி இல்லையா? ஏதோ எம்ஐசி நான் படிக்கிட்டேங்க உங்களுக்கு எங்க குத்துது மாப்ள சாமி சார். ஹேய், நல்லபடியா சொன்னா புரியாத உனக்கு? கைய நிழுது மேன். போலீஸ் உடைய என்னன்னு காமிச்சிருவேன். இல்ல கோயந்தா? ஆமா சார். போலீஸ் உடைய? அது வேண்டாம் ஒரு கேம் ஆடலாம் வரீங்களா? வழிக்கு வந்துட்டா, வழிக்கு வந்துட்டா. இதே பார்ட்டில உங்களை அடிவாங்க வைக்கிறேன். என்னையா? என்ன அடிக்குற ஆம்பளையா வண்டா உங்களை அடிக்க ஆம்பளை எதுக்கு அதுக்கு பொம்பளை கையே போதும் பொம்பளை கையாலயா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு எங்க அடிக்க வை பாக்க யார் அடிக்க வைக்கிறேன் பேச்சு மாற கூடாது உனக்கு பொம்பளை கையால அப்பற அவளடா டென்ஷன்ல ஏதோ ஓலறிட்டு போறா எனக்கு அப்படி தோணல ரொம்ப சீரியஸா தான் இருக்கான் இந்த போன் வேற ஹலோ ஹலோ துகாராம் செட்டி எஸ் கொஞ்சம் உஷா நாயுடு கிட்ட போன் குடுக்குறீங்களா ஆமா நீங்க யாரு நான் உங்களுக்கு வேண்டியவன் உஷா மேடம் உங்களுக்கு போன் போனா ஹலோ கேடி உஷா எப்படி இருக்க? எவன்டா வே? இந்த குலுக்குளு முணுக்குல அசத்துறது நீ. ஏய், எங்க இருந்தா பேசுற நீ? இதே பார்ட்டில தாண்டி செல்லோம். எங்கடா இருக்க நீ? உன் கண்ண பறிக்கிற டிரஸ்ல இருக்க ஒரு குளு குடுக்கடா. ஆ? ஒரு மேலே இடம் வெகுண்டேரும்.
இந்த ஃபோன் தொல்ல தாங்கவே முடியல ஹலோ இன்ன அது கோரம் ஜெடி வணக்கம் எஸ் வணக்கம் போன கொஞ்சம் கல்பனா மேடட்டட கூட அவங்களுக்கு தான் ஃபோன் இருக்கு அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் தோஸ்து இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இன்ன கல்பே நீ எப்படி கிர எவண்டா அவன் ஓ பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசினா தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன் உன் தம்பி எதுக்குடி நீ ஏ வந்து ஷூட் பண்ண எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்திருக்கேன் ஒரு குளூ தர கேட்டுக்கோ ஒரு மோலை கிளம் வெகில் நேரம் பை கல்பே சைலன்ஸ் இந்த விழாவல மதுவுக்கு சில பேர் gift கொடுத்து வாழ்த்து சொல்றாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொல்றாங்க அப்படி இல்லாம சொந்த டாலன்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து உட போறேன் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி போன்ல பாட்டு பண்ணவன் இவன்தான் ஏய் நிறுத்துறா பாட்டு எதுக்கு பாடுற இம்ப்ரஸ் பண்ண எவள ஏ மதுவ அப்ப மது கூட போன் பண்ணியா டெய்லி பண்ணுவ உனக்கு உடம்பு பூரா கொழுப்புடா ஒரு அரை விட்டா பல்லு பேந்திரும் ஏய் என்ன பேசுற நான் யார் தெரியுமா நான் யாரேன்னு தெரியுமா மகளிர் சங்கத்தோட தலைவி நான் யாரு தெரியுமா டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா நான் யாருன்னு தெரிஞ்சா உயிரே போனல சொல்லாதீங்க இந்த சண்டை எங்கயே போட்டோம் நீங்க யாருன்னு சொன்னா வேலை போய்டும் அவங்களை என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க சொல்ல மாட்டியா அப்பளக்காரன் இவருக்கு கொப்ப வர வச்சுட்டாங்க Daddy, Daddy, Daddy. Uncle, ये Daddy पाती ला। हम बात ले अम्मा। किन्ना मैं लिख सीकर बंद थे। ये न कानून बैंड टिया। निंगे एंगे पॉइंट बरेंगा? Hospital माँ। Hospital का? अंदर सीए उंगा पाप मार्ल लेने दली बटन सुनिंगल ला। नेता पेपर ला पढ़ी चाहे डॉक्टर राजू कोपन ग्रो पेरी आउट पेटिशन यूएस लंदन अंदर करा। इन्हीं कोर्नल दार परा। अवर उंगा पाप पाती ऐन அவர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு அவர் சொன்ன எக்சர்சைஸ் செஞ்சா ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம மாதிரி நடக்க ஆரம்பிச்சலாமா அப்ப இந்த விஷயத்தை எங்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல இவர்தான் சொல்ல வேண்டாம்னார்மா இவர் ஏதோ உங்கட்ட அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரமே அப்ளிகேஷனா அதாங்க ரேடியோ மிச்சல ஒரு போஸ்டுக்காக அப்ளிகேஷன் கொடுத்ததனால அடிக்கடி உங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அதுல எனக்கு இஷ்டம் இல்ல அது மட்டும் இல்ல அது என்ன சாதாரண போஸ்டா நீங்க மனப்பூர்வமா மனசு வெச்சு கொடுக்க வேண்டிய போஸ்ட் அந்த மாதிரி போஸ்டா பண்ண மாதிரி நல்லவனு கொடுக்காம வேற யார்க்கியா கொடுப்பா என் பொண்ணு மதி இதுக்கு இங்க வர சொன்னா பரிஷ்டா பாத்ரூமே நான் ஓவரா உளறிட்டேனா ஆமா என்ன உளறனே அது என்ன சாதாரண போஸ்டா நீங்க மனப்பூர்வமா மனசு வெச்சு கொடுக்க வேண்டிய போஸ்ட் அதோ கர்மம் பிடிச்சவனே உன் கண்டாவி பொழப்புக்கு கோடி லாங்குவேஜ் கேக்குதா உனக்கு அப்படி உட்கார்ந்து பேசுவோமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ரெண்டு ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிடுங்க உங்க கணத்துல ஏதோ இருக்கே எங்க 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 இதா காய்மா நத்த ரொம்ப வருதா காலையில வலிச்சு போய் வந்துச்சே ஒரு சகல கலை மகராணி அமுத சிலை பொன்மேனி மைத நிழப்படரா பூவல்லோ குழல் தட விரசி பாயினி
ஏறி கொடிய நாட்டி விடுத்தேன் நான் புரசி ஆடி பாடு கிளியே சமசம வயசுல திரியற குழு குழு இளமையில் குழுங்குற நினைக்கிற கலைகளை நடத்துற நீலும் சொர்க்கம் கோட்டை ஏறி கொடியை நாட்டி விடுத்தேன் நான் புரசி ஆடி பாடு கிளியே unidentified call sir இந்த காலுக்கு அப்புறம் காதிரி இதே நம்பர்ல இருந்து நாலு தடவை ஃபோன் பண்ணிருக்கா சார் சின்ன பாய் சிட்டிக்கு வர போறான் அவன் டார்கெட் மட்கா நாயக்கு அவன் தம்பியும் எல்லா ஸ்டேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம ஆளுங்களை செக் போஸ்ட் அலர்ட்ட வாட்ச் பண்ண சொல்லுங்க சார் மொத்த சிட்டியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் ஐ இத பாரு போலீஸ் பாரு ராத்திரி போனவ தம்பி எங்கடா போன அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஏதோ நடந்துருக்குமோ டவுட்டா இருக்கு மட்கா நாயக் சின்ன பாய்
தேங்க்யூ மட்கா, என் குரல இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே. தம்பி வீட்டுக்கு வரலையேன்னு கவலைப்படுறியா? என்கிட்ட தான் இருக்கான், பேசு. அண்ணா பயமா இருக்கா? ராஜா உனக்கு ஒன்னாகது, பயப்படாத. போன ஜின்னா பாய்ட்ட கொடு. என்ன இவன் சின்ன பிள்ளை மாதிரி ஆளுறான். ஜின்னா பாய் தப்பு பண்ணிட்டேன், உன் ஷேரை கொடுத்துறேன், எங்க அனுப்புறமோ சொல்ல அனுப்பி வச்சிடறேன். போலீஸையா? உன் வீட்டுக்கு வெளியே பிளாக் ஸ்கார்பியோ நிக்குது பாரு, அதுல காதர் இருக்கு. பணத்தை அவங்கிட்ட கொடு. ஜின்னா பாய் நீ சொன்னபடி செஞ்சிட்டேன். காதர்ட்ட போன கொடு. ஜின்னா பாய் பணம் கொடுத்தானா? கொடுத்துட்டான் பாய், நீ கிளம்பி வந்துடு. ஜின்னா பாய் என் தம்பியை விட்டுட்டு. மட்கா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட், பாயிண்ட் பிளாங்க செஸ்ட்ல வச்சு அடிச்சா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பழைச்சிருப்பான்? பாடி அனுப்பி வைக்கிறேன், பொலிவுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. தம்பி அவன் கொன்னுட்டான், இனிமே உங்களை நினைச்சா தான் கவலையா இருக்கு. அவன் சைத்தான், நான் சைத்தான். ஏய் கோத்ரா, நீ வர வேண்டாம், போலீஸ் வாட்ச் பண்ணுது, யாரும் சந்தேகப்படாத ஒருத்தனை அனுப்பி வை. நீங்க கவலைப்படாதீங்க சின்ன பாய், போலீஸுக்கு சந்தேகம் வராம வேலையை முடிக்கிற ஒரு ஆள் என்கிட்ட இருக்கான்.
भैया 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 ஆபத்து தயவு செஞ்சு மும்பைக்கு போயிடுங்க. அவன் விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். அட்வைஸ் பண்ணாத சொன்னத செய். நீயும் ஆளுங்களும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த காதல் என் தம்பிய கொண்ட அந்த ராஸ்கர் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும். அவங்களை கொண்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்து விட்டே போவேன். முன்னாடி மது மது வா மாமா அவன் தினமும் இங்க வருவானா என்ன லூசு பையன் அட்ரஸ் கொடுத்தான்றே தினமும் வரான் அவனுக்கு யாரு சொல்லனாலும் எப்படியாவது தெரிஞ்சுக்குவான் அவன் பெரிய களவாடி பையன் நான் தான் அவங்க கிட்ட பேசவேனானு சொன்னா நான் அவங்க கிட்ட பேசல மாமா அவன் தான் என்கிட்ட வந்து பேசுறான் என்ன பேசுனாமா என்ன அவ லவ் பண்றேன்னா நீ என்ன சொன்னே என்ன லவ் பண்றேன்னு அவங்க கிட்ட சொன்னியா எப்படி சொல்றது மாமா உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும்ல சொல்ல வந்துரும்ல வந்தாலும் வரும் கொஞ்சம் டவுட் ஆ என்ன டவுட்டா எதுக்கு டவுட் அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றான் மாமா இனி அவன் டிஸ்டர்ப செய்ய மாட்டான் செய்ய விட மாட்டேன் மாப்பிள்ள சாமி சார் பாஸ் வெல்கம் பாஸ் பாஸ்னா இவர்தான் பாஸ் ஆமாடா நம்ம சீன பாஸ் எங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன் இவர் கெஞ்சி கேட்டதனால இங்க வந்தேன் எனக்கு நம்ம தெரியல இடது கண் துடிக்குதுங்க வாங்க பிரதரே நம்ம பாஸோட ஸ்டாமினா எவ்வளவு ரெண்டு பெக்கு தானே புல்லு கோயந்தா நீ கொஞ்சம் உள்ள பேரு இதுவும் இங்கேயே இருக்கட்டுங்க ஊத்தி கொடுக்கல கொஞ்சம் பர்சனல் அப்புறம் வரட்டும் போடா ஜாக்கிரதை சார் நம்ம சீன சார நான் பாத்துக்கறேன் நான் உங்கள தான் ஜாக்கிரதைன்ன அவரை நான் பாத்துக்கறேன் இப்போ அத போறேன் உங்கட்ட நிறைய விஷயம் பேசணும் பாஸ் அப்ப பேசுங்க மாப்ள இதுல என்ன கிடக்கு பாஸ் எதுக்கு கால்ல விழுங்க சும்மா கால் பிடிக்கறீங்க ஐயோ போடா விழுங்க என்ன மாப்ள சார் என்னாச்சு
என்ன சார் ரொம்ப டென்ஷனா வரீங்க? நீங்க லைவ் ப்ரோகிராம்ல உள்ள வந்தப்ப எனக்கு மட்டும் டென்ஷன் இருந்திருக்காதா? அது கரெக்ட் தான்மா. ஆனா இது இப்போ ஓன் ஹவுஸ் இல்லையா? யாராவது பாத்தங்கனா சாப்பாடு கரெக்ட். யாராவது உன பாத்தங்களா? நாங்க பாத்துட்டோம். ஏன்டா என்ன சொல்றீரா? திரும்ப யாருடா இந்த பொண்ணு? என் பேர் மது. ரேடியோ மிர்ச்சில ஜாக்கி வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனு யார் இவங்க? எங்க அக்கா. வணக்கம்ங்க. இது ரொம்ப ஹாட் மச்ச ஜாக்கிமா. எங்க சீனு உனக்கு? உங்களுக்கு தெரியாதானே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். பையனை பாத்தீங்களா எப்படி சொல்ல விடுறானே? அசல் சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க. உனக்கு ஏத்த பொண்ணு தான்டா. யார் அந்த குட்டி? என் தம்பியோட வருங்கால மனைவி. சீனு இவங்க யாரு? எகிப்திய மம்மி. என் வீட்டு உப்ப திட்டிட்டு என்னைய திட்டியால? திட்டலைங்க. உங்களை அம்மம்மா முறை வேணும்னு சொல்றான். கரெக்டா? கரெக்ட். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகாதுன்னு சாபம் விட்டீங்கல்ல, இப்ப பாருங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. இந்த வயசுல எல்லாரும் ஐசாட்டா தான் இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவுடனா அழகா எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்குவாங்க. இல்லனா இப்படி தெரிய முடியாது. பொதுவா உங்களை மாதிரி உண்டா? அண்ணன் மீட்டிங்ல இருக்காரு, வந்தது அறிமுகப்படுத்துறேன். வா. நீ எங்கடா வர? என்ன சார் இது? கொஞ்சம் பாத்து நடங்க சார். கோழிலே காதல் ஜோடி ரெண்டும் இப்போ ஜல்சா செய்ய போவதே. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாணுவான். அந்த பொண்ணு அப்பாவியாட்டும் உள்ள போகும். அப்பளக்காரன் பின்னாடியே போய் பாத்ரூம் கதவை தாப்பா போட்டுருவான்.
அதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சார் அப்புறம் தான் உங்க யூத் பிரைனால கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பிக்சர் வந்துரும் வருது வந்துருச்சு டீய குடிங்க சார் ஆறிட போகுது டே கோயிந்தா அந்த சீனு கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்னடா இல்ல ரெண்டு மூணு எடுத்து விட்டா என்ன காமெடியா இருக்கா டிப்ரஷன்ல இருக்கீங்களே கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் தான் நோ டவுட் மது நம்ம பக்கம் தான் இருக்கா அந்த சீனு தான் ஏதோ எடாவ பண்ணிட்டான் ஏய் குண்டா சீக்கிரம் போய் சிகரெட் பாக்கெட் எடுத்து வா எங்கட்டே இருக்கு சார் சரி அப்ப போய் இளநீ வாங்கிட்டு வா டீ தான் குடிக்கிறீங்களா அப்புறம் இளநீ எதுக்கு டீல ஊத்தி சாப்பிடுவேன் உங்களுக்கு பிபி ஏறி போச்சு போறேன் போ நமஸ்தே பாய் உட்கார் ஓவராக் பண்ணாத என் தம்பி செத்து போயிட்டானு தெரிஞ்சு நீ ஹாப்பியா இங்க உட்கார்ந்து டீ சமோசா சாப்பிடு இல்ல பாய் உங்க தம்பி போனதுல இருந்து ரெண்டு மூணு நாளா நான் ஒண்ணுமே சாப்பிடல பசியில தலைவலி அதிகமா டீ சாப்பிடக்கு வந்த ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது என் கண்ண பாரு ரெண்டும் செவந்து போய் கண்ணு தூக்கம் வராம செவந்து போகல இல்ல போதல செவந்து இருக்கு அது இல்ல ஜினா பாய் அந்த காதரும் என் கண்ணு முன்னாடியே என் தம்பிய கொலை பண்ண அந்த ராஸ்கலும் எனக்கு அவன் எங்க இருந்தாலும் சல்லடை போட்டு பிடிச்சிட்டு வரேன் பாய் நிம்மதியா போங்க போயிட்டு வந்த பாய் நீ அவங்களை கண்டுபிடிக்கல உன்னை தொலைச்சிடுவேன் வணக்கம் சார் ஆமா மது உட்காரு சாரி சார் பணம் கட்டாம உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் இது 2 மந்த்ஸ் இஎம்ஐ என்னமா அது உன் லோன் மொத்தம் செட்டில் பண்ணிட்டாங்களே ரிசிப்ட் கூட அனுப்பி வச்சிட்டேனே செட்டில் பண்ணிட்டாங்களா யாரு ஒரு நிமிஷம் இருமா கே ஸ்ரீனிவாஸ் அம்மா அதாம்மா தாடி வச்சுக்கிட்டு இருப்பார்ல சீனுன்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து செட்டில் பண்ணார் ஹாய் மனு ஹாய் பானு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன் என்ன அது முந்தா நாள் கேங்ஸ்டர் ஜின்னா பாயோட தம்பி ஷாயித மர்டர் பண்ணிட்டாங்கல்ல கவரேஜ்க்காக அங்க போயிருந்தேன் அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போலீஸ் கண்ணல படாம மறைஞ்சு ஓடுனாரு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ங்கறதால இப்போ உன்கிட்ட சொல்றேன் அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது சின்ன பாய் எங்கடா சொல்லு அந்த சின்ன பாய் எங்க இருக்கான் காதிர தவறு யாருக்கு தெரியாது அந்த காதிர் வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா எனக்கு தெரியாது காதிர பாய் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கா மசூதிக்கு நமாஸ் பண்ண வந்துருவாரு காதர் சின்ன பாய் எங்க பையோட தம்பி கொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க எதுக்கு இருந்தீங்க இன்னைக்கு ஒரு ஆளை எதுக்காக துரத்துனீங்க பேங்க்க்கு பணம் எப்படி கட்டினீங்க நீங்க பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தால செய்யற உதவி எனக்கு தேவல சீன் மது அது பாவம் பண்ணி சம்பாதிச்ச பணம் இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நீ ஊருக்கு போயிட்டத உன் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அந்த சூழ்நிலையில ஒரு நாள் வெச்சதே நீங்க தான் அப்படி இருந்தோ நாங்க ரெண்டு பேரும் என்ன ஆனோ எங்க போனனோ கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு அதிலும தங்கம் நான் சொல்ல வந்தது என்னது சொல்ல போறீங்க இதுவே உங்க சொந்த தங்கச்சியா இருந்தா சேவிங்களா இப்படி நீ அதுக்கு மேலடா ஆக்சுவலா இந்த தப்பு எல்லாம் இவனுக்கு தான் என்னதா ஆமா உங்க அப்பா ஒத்துக்கு வைக்கறானே தங்கச்சி ஹைதராபாத் கூட்டி போனே நீ வரலன்னு உனக்கு எத்தனை தடவை லெட்டர் எழுதி தெரியுமா என் மேல உள்ள கோவத்துல அந்த லெட்டர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுப்பாருங்க அப்பா ஓ ஆமா எல்கேஜி குழந்தைங்க கூட இமெயில் அனுப்புற இந்த காலத்துல லெட்டர் எழுதி அனுப்புற கம்ப்யூட்டர் நல்ல எனக்கு தகராறு மச்சான் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நமக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் தகராறு தான் இங்கிலீஷ் தகராறு சரி அதெல்லாம் விடுடா நடந்தது என்னன்னு தெரியாம எப்படி சீரியஸா இருக்கு பாரு ஏய் இந்த ஊர்ல என்னடா செஞ்சிட்டு இருக்க என்னத்ரா சொல்றது மச்சி வாழ்க்கையே நாரி போச்சு ஏன்டா அப்படி சொல்ற என்ன பிரச்சனை எப்போ நான் துபாய் போறேன் துபாய் போறேன்னு சொல்லிட்டு இருப்பல்ல அதனால தான உன்ன துபாய் சீனுன்னு கூப்பிடுவோம் அந்த பேர் தான் இருக்கு மிச்சம் துபாய்க்கு போறேன்னு எங்க அக்கா கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் இங்க எங்களை ஒத்த ஏமாத்திட்டான் இப்ப பீச்ல பாவ பத்தி கடை வச்சு காலத்தை ஓடிட்டு இருக்கோம் நீ மாறவே இல்லடா நானும் மாறல என் பொழப்பும் மாறல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே உங்களை துபாய்க்கு அனுப்ப வேண்டியது எங்க பொறுப்பு அதான் என் தங்கச்சியை தங்கம்னு சொல்றேன் என் சொந்த அக்கா பணம் கொடுக்குறப்ப என்ன சொல்லிச்சு தெரியுமா எவ்வளவு சேர்த்து தருவேன்னு அதான் வட்டி தங்கம் மறுபடியும் என்னாச்சுடா முகத்தை உம்முன்னு வச்சிருக்க என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமாடா மச்சி நம்ம வயசாக இருந்தப்போ எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்னதான் எந்த பொண்ணு லவ் பண்ணல எதுவோ ஒண்ணு ஊர் விட்டு ஊர் வந்து இங்க ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆயிருக்கா அப்புறம் என்ன ஒண்ணுல நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு போய் சொல்லிட்டேன் இப்ப அந்த பொண்ணு மேல சொல்ல வேண்டாம் நீ பாவ பாஜி வைக்கிறவன தெரிஞ்ச பட்சி பறந்திருக்கும் ஏண்டா நீ போய் சொல்றத விடவே மாட்டியா மச்சான் கோவம் வருதா இல்ல தெரியும் கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணே எங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணதே நீங்க தான் அதனால உங்க லவ் நிச்சயம் சக்சஸ் ஆகும்
அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பாக்க முடியாதுடா. பணம் கட்டி நான் துபாய்க்கு அனுப்புறேன்னா நாங்க போய் பணம் சம்பாதிச்சு செட்டப் ஆயிட்டேன்னு வெச்சுக்க. உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய்டுவேன். அப்ப ராமகிருஷ்ண உங்க எல்லாரையும் கூட்டி போய்போது ராமகிருஷ்ண எப்படி ரா விடுவேன். அங்க நமக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும்ல. என்னங்க மது நீங்க ஊருக்கு போலையா? நான் ஊருக்கு போனேன்னு யார் சொன்னா? நான் தான் நீ ஊருக்கு போயிட்டேன்னு போய் சொன்னேன். போய் சொன்னீங்களா? ஏ உன்ன மாதிரி டுபாக்கர் கிட்ட இருந்து மதுவை காப்பாத்த. வாடி போ. சும்மா சீனு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு போய் சொல்லிட்டு பாவபாஜி விக்கிறத பத்தி தானே? சாச்சா அதெல்லாம் இல்லங்க சீனு. கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் அது தப்பு இல்ல. ஆனா நான் கோமா போனது காரணம் நீங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில பார்த்து. சாரிங்க. அது சரி நீங்க வந்த வேலை என்னாச்சு? சீனு நான் இந்த ஊருக்கு வந்தது என் அண்ணனை பார்க்க. அண்ணனா? அவர் இங்க தான் ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தேன். ஆனா அவர் அங்க இல்ல. நான் அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சீனு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் போட்டோ இருந்தா கொடுங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். Thank you சீனு. அது இருக்குற ஒரு போட்டோவே இவர்கிட்ட கொடுத்துட்ட லைப்ரரிக்கு எது கொடுப்ப? ஆமா சீனு. அண்ணா எங்க இருந்தாலும் அவர் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போறது வழக்கம். அதனால இந்த போட்டோவை அங்க கொடுத்து முயற்சி பண்றேன். அச்சா தங்கம் நீ சாதாரண தங்கம் இல்ல பத்திரமா தங்கம். நீ சொன்ன மாதிரி நடந்து போச்சு. என்ன சென்ன? என்ன அச்சா நீ என்னடா சொன்ன? எவ்வளவு சொன்ன? நான் பாப்பா இது பறந்து போயிட்டான்னு சொன்னல. அந்த பச்சை எங்க போல? இந்த ஊர்ல தான் இருக்கு. அட்ரஸ் அக்க. கங்கிராட்ஸ் ரா மச்சா. தேங்க் யூ. வெரி ஹாப்பி. கங்கிராட்ஸ். தேங்க் யூ. நீ பேசி முடிச்சாச்சா? இப்போ நாங்க பேசலாமா? பேசுடா. அந்த விஷயத்தை நீயே சொல்ல. நீங்களே சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. மச்சா நீ மாமாவுக்கு போறடா. அட்ரஸ் அக்க அப்படி போடு. நான் சொன்னது நியூஸ் இல்ல இதான் நியூஸ். வீடு புற மாமா எவங்க குவிச்சிரேன் தங்க. ஏய் இத வந்து டேடா ஒண்ணே ஒரு கிட்டி கிட்டி. ஏய் மச்சா இந்த விஷயத்தை இப்படியே விட்டற கூடாது. அது தூள் கலப்போ. என்ன பெண்ணி பேடல எடுத்துறோம். போடு. நேத்து தான் என் தங்கச்சி பணம் கட்டிச்சு. 1 வீக்ல கிளம்பிடுவேன். உங்க தங்கச்சி இந்த ஊர்ல இருக்கங்களா? சொந்த தங்கச்சி இல்ல ஆனா அதுக்கும் மேல என் ஃப்ரெண்டோட வைஃப். ஓ நான் கூட நாளைக்கு ஹைதராபாத் போறேன். ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க? நான் போறதே இந்த ஊரை விட்டு தான். உங்களை விட்டு இல்ல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவீங்கல்ல? ஃபண்டாஸ்டிக். பிகாஸ் ஆஃப் யுவர் டிசைன்ஸ் ஆல்சோ நம்ம பிராண்டுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் கிடைச்சிருக்கு. கீப் இட் அப். தேங்க் யூ சார். இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் சார். ஆமா இவ்வளவு நாள் எதுவுமே வாங்கிக்காம இப்ப ஏன் திடீர்னு மொத்த அமௌண்ட்டையும் வாங்குறீங்க? எங்க அப்பாக்கு பேங்க்ல லோன் இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் இட் ஆஃப் சார். ஓகே. ஓகே கூல். தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ சார். பை. சங்கர் நான் நிறைய பர்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மாமாக்கு பட்டு வேஷ்டி எடுக்கணும். மதுக்கு கோல்ட் செயின் வாங்கணும். இன்னும் நிறைய. பூஜா பூஜா பூஜா. இதெல்லாம் ஓகே. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நீ மறுபடியும் அங்க வரது, எங்க அப்பா கோவப்படுறது இதெல்லாம் உனக்கு ஓகே தான? ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். அதனால என்னங்க? அப்ப மாமா என்ன திட்டினதுக்காக நான் உன்ன ஃபீல் பண்ணவே இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களையும் உங்க தங்கச்சியும் படிக்க வைக்கிறதுக்காக மாமா கடன் வாங்கினாரு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வர வரதட்சணை பணத்துல அவர் அந்த கடன் அடைக்கலாம்னு நினைச்சாரு. அது நடக்கலங்கிற வேதனை அவருக்கு. அதை தவிர எமல ஒண்ணு கோவம் இல்ல சார். சாயா யா பூஜா டீ எனக்கு வேண்டாம். பூஜா யூ நோ சம்திங் யூ ஆர் வெரி ஸ்வீட். ஐ நோ ஈவன் ஐ நோ. தேங்க் யூ. சங்கர் இந்த விஷயத்தை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐ நோ ஹிம். ஹீ இஸ் எ டெரரிஸ்ட் பூஜா. அவன் குழந்தைகளை கூட கொன்னிருக்கான். ஹீ இஸ் எ ஜாக்கல். ஐ திங்க் வீ ஷட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள். லெட்ஸ் கோ டு தி போலீஸ் ஸ்டேஷன். வேண்டாம் சங்கர். வாட் ஆர் யூ சேயிங் பூஜா? சங்கர் நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது உங்க படிப்புக்காக. உங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு. ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பிரச்சனை வேண்டாம். ப்ளீஸ் நம்ம ஊருக்கு போயிடலாம். சரி நீ லக்கேஜ் பேக் பண்ணிட்டு நான் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் கொடுத்துட்டு வந்துறேன். சங்கர் நானும் உங்களோட அங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்தாங்க புக்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ என் போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? நேத்து ஒரு லேடி இங்க வந்தாங்க. இந்த போட்டோவை இங்க வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க.
ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாசமுள்ள அண்ணனுக்கும் அண்ணிக்கும் மது. மது, உங்களை தேடி மும்பை வந்தேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை பார்க்க முடியலன்னு. டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் நடக்க முடியல. அப்ப உங்ககிட்ட கோவப்பட்டதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ணா பிளீஸ் கண்டிப்பா வருவீங்கல்ல? இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்குங்கிற நம்பிக்கையோட உங்க தங்கச்சி மாதம். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். வி ஹேவ் டு ஃபைண்ட். சின்ன பாய் Pooja, are you okay? Sure. Don't worry, Pooja. Everything will be all right. Superb Shankar, you are extremely intelligent. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன். சின்ன பாய், நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். உங்களை பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். பிளீஸ் தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க. செத்து போன மனுஷன் பிழைக்கிறது எவ்வளவு இம்பாசிபிளோ, அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சவன் பிழைக்கிறதும் ஈக்குவல் இம்பாசிபிள். பூஜா,
Are you okay? I'm not going to die. அவன் அங்கேயே கொல்லணுங்கிற வெறிய அடக்கிக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக இங்க வந்த. எதிர்பாராம ஒரு நாள் ஜின்னாபாய் இங்க வரப்போறதா தெரிஞ்சு. ஜின்னாபாய் சிட்டிக்கு வரப்போறான். அவனோட டார்கெட் மத்கா நாயக் அவன் தம்பியும். அதுக்கப்புறம் என் மாமா மூலமா காதிர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ண. காதிர அனுப்பின ஆளை அடிச்சு போட்டுட்டு அவன் மாதிரி போய் ஜின்னாவோட தம்பிய பண்ண. ஆனா ஜின்னாய கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். உன் அண்ணனுக்கும் எனக்கும் இருந்த நட்பை வச்சு நான் உன்னை அடைய விரும்பல. அதனால தான் நான் உண்மையை சொல்லல. நான் பேங்க்ல கட்டின பணம் உன் அண்ணன் அண்ணிக்கு சம்பாதிச்சது. நிலைமை கேவலமா ஆயிடுச்சு சார். பர்சனலாவும் ப்ரொஃபஷனலாவும் ரொம்ப ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. அதோட இப்ப நீங்களும் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஆயிட்டீங்க. இந்த பகை பழி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மும்பைக்கு போயிடுங்க சார். எனி டைம் அந்த டிசிபி உங்களை பிடிச்சாலும் பிடிக்கலாம். இந்த டென்ஷனை என்னால தாங்கவே முடியல. சாமி, டென்ஷன் இப்பவும் நமக்கு வரக்கூடாது. எதிராளிக்கு தான் கொடுக்கணும். உங்க இன்ட்ரடக்ஷன் ஷாட் அட்டகாசம் போங்க. இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். என்டையர் கிரெடிட் உங்களுக்கு தான். ஒண்ணு இல்ல பிரசாத், சின்ன காமன் சென்ஸ். எனக்குள்ள பட்ட பேர் என்ன? ஃபயர் ஸ்டார். ஃபயர் பேக்ரவுண்ட்ல ஸ்டைலா டர்ன் பண்ணி ஜஸ்ட் வாக் பண்ணனு வெச்சுக்க. கிளாப்ஸ். டைரக்டர்ங்களுக்கு மாஸ்பல்ஸ் தெரிஞ்சிருக்கணையா? ஆமா சார், கரெக்ட். ஆக்சுவலா இதெல்லாம் ஒன்னோட வேலையா? ஏய், டச் பண்ணியா? அவங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்ய விட்டதா? என்ன பிரசாத் என்ன சொன்னா? எங்க வேலைய நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களே என்ன? அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானையா? யாரோ ஒருத்தர் சார், ஸ்டில் சார். ஆக்சுவலா எடுத்துக்கலாம்ல. ஸ்டடி பிளட் தானே? ஸ்டூபிட். எடுத்துக்க. பிரசாத் தீபா உட்காரியா? விளக்கு மாதிரி வச்ச மாதிரி இருக்கான். என்ன பிரசாத், ஒரு முண்டும் ஸ்டீல் மேன் ஒரு தண்டம், இவனுங்கெல்லாம் எதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தானுங்க? சே 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 சே. குட் மார்னிங் சார். என்னையா ராமலிங்கம், என்ன விசேஷம்? நம்ம சினிமா 50 நாள் கூட உடம்ப தியேட்டர்ல இருந்து எடுக்க போறாங்க சார். அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஓட்ட சொல்லியா? சொல்லி பாத்துட்டேன் சார். தியேட்டர் வாடகை நம்மள குடுக்க சொல்றாங்க. வேண்டாயா, போன வரைக்கும் போதும். ஒரு சின்ன பிரஸ் மீட் இருக்குங்க. பிரஸ் மீட் இருக்கு முன்னாடி கிட்ட சொல்ல விடாம. அது சினிமா பிரஸ் மீட் இல்லங்க. பின்ன என்னயா? ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் ப்ரோகிராம்ங்க. என்ன போலீஸ் சுட்டு போட்டுக்கங்க, தலையில ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கன்னு சொன்னா தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அந்த ஜின்னா பாய பத்தி, அந்த ஜின்னாவை பத்தின ஃபுல் டீடைல் சொல்லு. டிஃபரண்ட் டிஃபரண்ட் மாடல்ல சொல்ல நான் அவனை எச்சரிக்கிறேன். ஜூம் டைட்டா வெச்சுக்கமா. ஷேடோஸ் எல்லாம் பாத்துக்க. பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் ஃபயர் சல்மான் ரஜின் வணக்கம். இன்னைக்கு எந்த பேப்பர் படிச்சாலும் எந்த சேனல பார்த்தாலும் ஜின்னாபாய் அவனை கொன்னா, ஜின்னாபாய் இவனை கொன்னான்னு தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்துறப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? அதனாலதான் என் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசரா நடிச்சு இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் 100 பேரை என் லெஃப்ட் ஹேண்ட்ல சுட்டு பொசக்கினேன். அப்ப ரைட் ஹேண்ட் பிராக்சரா இருக்கு. ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க? தப்பிஷயம் கட் பண்ணிக்கமா? எமோஷன் கரெக்டா இருந்துச்சுல? சரி, கேமரா எல்லாம் மாத்திக்கங்க. நீ சொல்லியா பிரசாத்? நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார். அப்புறம் நான் ஓகே ஓகே, இத பாருப்பா, என் டயலாக் கூட தலைய மூவ் பண்ணிக்கோ. அது சரி, எவன் தஜினா பாய்? அவன் ஒரு மனுஷ குரங்கு. நேர்ல வந்தா சுட்டு கொருடுவேன். அவன் ஒரு பரம்போக்கு. கண்ணல பட்டா நசுக்கிடுவேன். அவன் ஒரு கரையா புத்து. காலால கலச்சிடுவேன். ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. நான் சவால் ஆக்ஷன் ஹீரோ. ஒட்டி கொட்டி வரியா? 1 2 கட் 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 கட். ஏன் இந்த பொண்ணு சரியா இல்லையா?
என்ன கண்ணே சிம்பிள் மூமென்ட் தான நல்ல ஆள் இல்ல அந்த பொண்ணு நல்லா தான் சார் அடிச்சு நீங்க தான் வந்து ஷட் அப் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் நா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் லாரன்ஸ் கிட்ட கூட இருக்கிற ப்ராப்ளம் வரல பிரசாத் சார் ஏம்பா பிரசாத் சொல்லுங்க பெரிய ஹீரோவுக்கு இந்த மாதிரி அல்கா புல்கா ஆளுங்களை வைக்கிறது சேஞ்ச் தி மூமென்ட் அதர்வைஸ் சேஞ்ச் தி மாஸ்டர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் இத பாரியா மாஸ்டரே நாம சொன்னத அவன் செய்ய மாட்டான் யா அவனுக்கு வந்ததத தான் அவன் செய்வான் இந்த செவுத்துல பள்ளி நடக்கும்ல அந்த ஸ்டெப் அவனுக்கு செட் பண்ணு நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணு கண்ணே கேமரா 1 2 That's it. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சார். ஏய் இப்போ எப்படி வந்துச்சு எனக்கு மூமென்ட்? ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி மூமென்ட்ட கம்போஸ் பண்ணனும். இந்த ரகசியத்தை உனக்கு டைரக்டர் சொல்லிருக்கணும். ஏம்பா பிரசாதே? இதெல்லாம் நீ முன்னாடியே பார்க்கணியா? இனிமே பாத்துறேன் சார். அப்புறம் சார், அசிஸ்டன்ட் இந்த லொகேஷன்ல உங்க வர்க் முடிஞ்சு போச்சு. ஷிஃப்டிங். நீங்க போய் மேக்கப் பண்ணல ரிலாக்ஸ் ஆவங்க. ஓகே. வாக்கட நாம போலாம். வேண்டாம் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு வேற மூமென்ட் வச்சிருக்கா? டயர்டா இருக்கு. அப்புறம் எடுத்துக்கியா? ஐயோ, செட்டை இப்ப பிரிக்க போறாங்க. ஹாய். பயப்படாத, ஒண்ணு இல்ல. ஸ்டாஃப் சொன்னேன். சல்மான் ராஜ் உந்த மாதிரி பெரிய ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன சந்திக்க இவ்வளவு பெரிய ஆக்சன் சீன் வேணுமா? ஆள பார்த்தா என் தீவிர ரசிகர் இருப்ப போல இருக்கே. ஓகே, பாத்துட்டல வரேன். நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. பார்த்தாலே தெரியுது என் ஃபேன்னு. இல்ல, பின்ன யாரு? கெஸ் பண்ணு. சாரி, ஐ கான். சின்ன பாய். ஷிட், ஃபில்ம் ஆக்டர் சல்மான் ராஜ் சின்ன இத கிட்னாப் பண்ணான். காட் டேம். டிசிபி தினேஷியா. சின்ன ஆன் தி லைன். உங்க ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் என்கிட்ட தான் இருக்கா? பேசு. சார், இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. கச்சப்பட்டதுக்கு ஒரு பாய் கூட இல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனையே நீங்களே. கேட்டல்ல ஜின்னா, நான் சொல்றத கேளு. சப், நான் சொல்றத நீ கேளு. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருங்க. ஏதாவது செஞ்சீங்க ஃபயர் சாம்பல் ஆயிடும். நீ சொன்ன மாதிரி எல்லா போஸ்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். சர்ச் பார்ட்டியும் கால் பேக் பண்றேன். சல்மான் ராஜா விட்டுரு. விட்டுறேன். என் தம்பிய கொன்னவன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜின்னாக்கு பகண்ணா முஷ்கிலினாய் நான் மும்கின் ஹே ஹே ஹீரோ டயலாக் எப்படி சார்? ஷாருக் கானோட பிரமாதமா சொன்னீங்க சார். உங்க தம்பிய கொன்னவன் கிடைக்கலாம் வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உன்ன கொன்னுடு. என்ன மாமா, மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அது ஆபீஸ் போலியா? இல்ல மாமா. சரி, நம்ம கல்யாணம் இப்போ? அதான் சொன்னல மாமா, ஃபீலிங்ஸ் வரணும்னு. ரெண்டா பகுந்துருவே. அப்பனும் பொண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? டேய் பாப்ள சாமி, ஏய் என்னடா சொல்றே? வெளியில இருந்து கீழ தள்ளாதடா வழிக்கு வருவ. ஏய், இனி ஃபீலிங்ஸ் காலிங்ஸ் எதுவும் கிடையாது. உனக்கு எனக்கு உடனே கல்யாணம். வாடி வாடி. ஏய் சார் 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 சார். என்னைய அடிச்சிட்டியா? நான் பேங்க்க்கு ஒரு ஃபோன் பண்ணா உங்க பொழப்பு நாறி போய்டும். என்னத்துல நீ ஃபோன் பண்ணுவ? எங்க அண்ணா பணத்தால அது எப்போ கிளியர் பண்ணியாச்சு? இன்னொரு தடவை நீ இப்படி வாய்க்கு வந்துபடி பேசுன சிறுப்பு கட்டி அடிப்ப. என்னடி எதுத்து பேசுற? விடுடா கோயந்தா, விடு. என்ன என்ன மேட்டர் சீனு சார்? இது எங்க ஃபேமிலி மேட்டர். இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக கூடாது. என்னடா உன் ஃபேமிலி மேட்டர்? இவர் என் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள. காதல் விழுந்ததா? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வச்சிருவேன். என்ன நெளிச்சிட்டு வர? பிளேட்லாம் கழுவி ரெடி பண்ணி போயா. ஏய் ராம்கி, என்னைய இதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. போய் இத கழுவி கொண்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொழப்பு நான் பாத்துக்கிட்டு போறானே விடுங்க. ஹலோ, துபாய் பிளேட்ல நாங்க ஏற வரைக்கும் இந்த வேலை செஞ்சா என்ன? துபாய் பிளேட் ஏறது? அந்த மச்சராஜா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததனால மும்பைல இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம். இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது. டிப்ரஸ் ஆகாத ராம்கி. என்னடா டிப்ரஸ் ஆவறேன்? சீன் இந்த ஹைதராபாத்ல தான இருக்கா? அட பார்த்தா வழி காட்டுவா. ஆ, நல்லா காட்டுவான். அவ்வளவுதா? நீங்க துபாயில இறங்கனதும் ஆளுக்கு ரெண்டு பெட்ரோல் கேன் கொடுத்துருவாங்க. எரிச்சுக்க வேண்டியதா? ரெண்டு எல்லி விட்ட சொல்லு. நிஜமாவா சார்? அட, எங்க அப்பா மேல ஆன. இப்பதான் ரீசெண்டா ராமகிருஷ்ண கேங்க்னு ஒரு கேங் அனுப்பி வச்சேன். பெட்ரோல் எரிச்சு எரிச்சு கை வலிக்குதுன்னு போன் பண்றானுங்க. ஐயால அவனா டாலரை குவிக்கறாங்கப்பா. இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சாதாரணமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குவேன். ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75,000 ரூபாய்க்கு. மாப்பிளசாமி, தாத்தாஜி, எப்படி பா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நடந்துச்சு? என்ன கலட்டாங்க? என்ன இவங்க அடிக்கிறானுங்க? யாரா நீங்க? யார் நீங்க? இவன் மும்பைல எங்களை ஏமாத்திட்டு வந்தான் சார். மும்பைல தானே ஏமாத்துறா? இங்க ஒண்ணு இல்லையே. எப்படி பண்றீங்க? என்னடா ஓவரா பேசுற? சுத்து பொசிக்கிடுவ. வேண்டாம் சார். வேண்டா, என்ன பத்தி சொல்லு அவங்க கிட்ட. போங்கடா போங்கடா.
போலீஸ் அப்படி பண்ணா நம்ம யார்கிட்ட ரா போய் சொல்றோம் ஐயா சாமி கொஞ்சம் இருக்கு ஏன் சீனு போட்டோ இங்க இருக்கு இவனோ எங்க மாதிரி ஏமாந்தவன் தான் சார் இவனை உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா எனக்கு தெரியும் எங்க சிஐஸ்ஆருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அந்த அளுக்கு அப்பளம்தான் ஹலோ மாப்ள சாமி சீனு துபாய் சீனு சொல்லுங்க பாஸ் என்னப்ப தாத்தாஜி விட்டுட்டியாம்ல எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கியா காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் எதுக்கு என்ன ஹாஃப் அன் அவர்ல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும் டே முடியாது முடியாது நீ அப்பளம் டே அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஹாஃப் அன் அவர்ல முடியாது ஒன் அவர்ல முடியும்னு தாத்தாஜி இதா இதா நான் சொன்ன வீடு எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் தான் நம்ம லக்கி நம்பர் இத பாரு நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்ததுனால அதுல 50% உனக்கு கொடுத்துறேன் மறுபடியும் வந்து பாக்குறேன் நீ மறுபடியும் வரவே மாட்டே அதான் அவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி ஞாபகம் வரும் மாப்பிள சாமி அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு தெரியும்ல ஓகே 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 லக்காயி மஃபிலி கலிமா ஏன் தாத்தாஜி அங்கே நின்னுட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா ரரா சரசுக்குறாரா எல்லார மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க நான் தாத்தாஜி இல்ல பின்ன நேதாஜி நேதாஜாம்ல நானும் தாத்தாஜியும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்க நான் பாசிட்டிவ்னா அவன் நெகட்டிவ் உட்காரலாமா ஆ குத்து தேங்க்ஸ் அம்மா அவன் துபாய் கணுப்புறேன்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஆனா நான் யாரையும் ஏமாத்தாம எல்லாரையும் துபாய் கணுப்புறேன் இது கூட சேம் பிசினஸ் ஆ நேதாஜி சார் ஆமா தம்பி உங்க எல்லாரையும் நான் துபாய் கணுப்புறேன் ராமகிருஷ்ணா என் பேர் ராமகிருஷ்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும் ஜி மாப்பிள சாமி சொன்னா ஒரு பெரு அவமானத்துக்கு ஏற்படுத்திட்டோம் போதுண்டா அபிஷேகம் முடிஞ்சுடுத்து நல்லா நடந்தது இல்லையா சூப்பரா நடந்துச்சியா என் பணம் கிளம்பட்ட கிளம்புங்க இனிமே என்ன இருக்கு எங்கயோ என்ன உதைக்கிற மாதிரி இருக்கு உங்க உதைக்கிற புரோகிராம்ல இல்ல நேதாஜி நீங்க கிளம்புங்க சொல்றேன் நெசம் தானே பக்கா நீ போ இப்ப இந்த பயர் உன்னை துரத்திக்கிட்டே வரும் முதல்வன் சிலிமால அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ இல்ல ஊமை விழிகள்ல ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகரியோ நீயே டிசைட் பண்ணிக்க ஈடுபட ஓடடா என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பனான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா அவ அதிர்ஷ்டம் சீனு மாதிரி ஒரு நல்ல மாப்பிள கிடைச்சிருக்காரு என்னமாமா வர சொன்னியா மாப்பிள சாமி எங்க எப்படி உள்ள வாங்க சார் 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 உட்காராத எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் உனக்கு கல்யாண வகை இல்லைன்னு சொன்னல தங்கமான பையன் கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது இந்த சத்தியவாக்கு சாஸ்திரியோட அஸ்ட்ராலஜில அணு அளவு கூட போய்க்காது அத புரிஞ்சுக்க மாப்பிள சாமி உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா என் பொண்ணுக்கு தாய் மாமா முறை வேணுங்க அவனை பிடிக்கலனாலும் சுபகாரியமாச்சேன்னு கூப்பிட்டேன் அந்த முறைய சாதகமா வச்சுட்டு இவாளுக்கு யாருமே இல்லங்கிற திமிர்ல அந்த பொண்ண மேரேஜ் பண்ணுண்டுலான்னு ராட்சச முயற்சி அத்தனையும் செஞ்சிட்டான் ஆனா அது நடக்கல நடக்காது தரித்திரம் பிடிச்ச ஜாதகம் நீங்க கைய பார்த்துதான் சொன்னீங்க நான் பாக்காம சொல்லிட்டேன் மாப்பிள்ளை சாமி சார் நடந்தது என்னவோ நடந்து போச்சு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
உங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. சரிங்க சார். அட்டென்ஷன் ப்ளீஸ், முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ண போறேன். நிகழும் சர்வதாரி வருஷம் பகுல பஞ்சமி வெள்ளிக்கிழமை காலை 5:40 திவ்யமான முகூர்த்தம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறது? நீங்க எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அட்சதை தான் அள்ளி போடணும். இனி ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் கோப்பமாயிடும். கஜகஸ்தானை கண்டது எங்க அப்பாவின் இனம், காஞ்சியில் வாழும் மகா மகா காமாட்சி புண்ணியம், இஷ்டப்பட்ட பிகர பூட்டியே வாட்டினா தப்பையா, அட்டகாசமா எந்த அப்பா இடம் புடிச்சாலும், உங்க அப்பா இடம் புடிச்சாலும் ஓ அப்புல அப்பளங்கொப்பளம் ஆவாரு. ஐயோ ஐயோ மச்சினன விருந்தாலே மயக்கண்ணு, முந்தி முந்தி மச்சினிய கண்ணால தாக்கண்ணு, அடங்கப்பா அப்பளம் போலே.
ராஜ் கடத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லா மாவட்டங்களிலும் சாலை மறியலும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சல்மான் ராஜின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தெரியாமூடாது. எவன் இந்த கைட்டு போலீஸ் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே? பயப்படாத, உங்ககிட்ட வேலை முடிஞ்சது, சந்தோஷமா சாப்பிடு. சாரி. என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாத பாய். நீங்க என்ன கொண்டுடுவீங்கிற பயத்துலதான் நான் போடி ஒளிஞ்சேன். அவன் எதுக்காக அப்படி செஞ்சானே எனக்கு தெரியாத ஜின்னா பாய். உண்மைய சொல்லிடு. நிஜமாவே தெரியாத பாய். சினிமாவில் கூட இவ்வளவு வயலன்ஸ் இருக்காதே. யார் இவன் போலீஸா இருந்து வேடிக்கை பாக்குறான்? என்ன தப்பு பண்ணலா போய் என்ன கூட்டிடாதீங்க. கதிர் பாய், நான் ஜிஸ் பேசுறேன். நான் ஜின்னா கிட்ட போகல. வழியில என்ன அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல பாய், அவன் ஜின்னா பாய கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜின்னா பாய்க்கு தெரிஞ்சாகணும். அஜேஷ் ஜின்னபாய். அவன் எங்க இருக்கான்? அஜேஷ் கேக்குறன்ல, அவன் எங்க இருக்கான்? அவன் பக்கத்துல தாண்டா இருக்க கேடுகட்ட சொரிடாய. ஏண்டா என் தம்பிய கொலை பண்ணல? அதை விட கொடூரமா நான் உன்னை கொல்லுவேன். நீ என் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் கொன்னது எவ்வளவு நிஜமோ, நீ என் கையால சாக போறதும் அவ்வளவு நிஜம். நீ தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா உனக்கு? சைத்தான், சைத்தான் கிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன் வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரண்டா. அப்பளம் அப்பளமாக்கிறண்டா உன்ன. என்னாச்சு ஜின்ன பாய்? சின்ன விட அதிகமா அவன் தான் என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் விடுறான். அப்புறம் என்ன வானு சொல்ல வேண்டியதானே? அவன் ஒரு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். அவன் யாரு எங்க பதுங்கி இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பளமாக்கிடுவான். என்ன சொன்னீங்க? ஹேய், என்ன சொன்னான்னு ஒரு தடவை சொல்லுங்க பிளீஸ். அப்பளமாக்கிடுவேன்னு சொன்னான். ஓ, இப்ப நீங்க தேடுறது இவன் தானே? டிசிபி ஹியர். டிசிபி, என் தம்பிய கொண்டது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மச்சான் சீனு. சல்மான் ராஜ் உயிரோட இருக்கணும்னா நீ பறிமுதல் பண்ண என் பணத்தை உன் மச்சாங்கிட்ட கொடுத்து அனுப்பணும். எங்க வரணும், எப்படி வரணுங்கறத அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, வெயிட். என்னங்க ஜனாபா இது? நீங்க எங்க டைரக்டர் பிரசாத் மாதிரி யோசிக்கிறீங்க? அந்த சீனை எனக்கு சொந்தமா பந்தம், எனக்காக வரதுக்கு. அவன் வருவான் உனக்காக இல்ல, எனக்கா. யாரோ யாரையும் கொண்டதுக்கு நீ இப்ப அவன் தம்பி கொண்டுட்டு வந்தியா? இப்ப உன்னதான் செஞ்சுட்டா? நான் துபாய் போக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்காக்கா? வட்டி எவ்வளவு தருவன் கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்காமலே எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டினவங்களை என் கண்ணு முன்னாடியே கொல்றப்ப என்னால காப்பாத்த முடியலக்கா. அவனை பிடிக்கிறதுக்கும் பனிஷ் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த வேலை உனக்கு எதுக்குதா? என்ன செஞ்சது உங்க டிபார்ட்மெண்ட்? எப்ப பார்த்தாலும் செல்லையும் பிஸ்டலையும் கையில வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்ததை தவிர உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கா? ஆனா சீனு அவ இடத்துக்க போய் அவன் கண்ணு முன்னாடியே அவன் தம்பிய கொன்னுட்டு வந்திருக்கான். டே சீனு, எதுக்கெடுத்தாலும் நான் உன்ன தப்பாவே பேசிட்டு இருந்தேன். உன் நண்பனுக்காக இவ்வளவும் பண்ணிருக்கேன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசுதான். அதனாலதான் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. என்னடா எனக்கு தெரியாது? உங்க போலீஸ் அவன் தலைக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவனை எவன் கொல்றானோ அவன் தான் போலீஸ். எல சீனு கண்ணா, நீ போய் அந்த போறப்பாக்க போட்டு தள்ளு. நான் உனக்காக என் மரியாதை கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமாங்கண்ணே, நம்ம சீனு மச்சவ அனுப்பி வச்சா அவனுக்கு பஞ்சாப் அப்புறம் தான். சினு, you know that he's a crooked rogue. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ ரொம்ப ஜாகிரதையா வைக்கணும். அவங்கிட்ட சல்மான் ராஜ் இருக்கிறத மறந்துடாத. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன், சரியா மார்னிங் 11:30 டு 11:45. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்க பப்ளிக் போன் ரிங் ஆகும். ஹலோ. என்ன சந்திக்கிறதுக்காக நீ ரொம்ப துடிக்கிறல்ல? கொஞ்சம் அந்த ட்ராக்கை பாரு.
ட்ரெயின் கிளம்பிடுச்சு கண்ணா, நீ அதை கேட்ச் பண்ண. கரெக்டா 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கணும். நீ இறங்குறப்ப ஒரு ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் 3 ரிங்ஸ். 3 ரிங் தான் தருவேன். ஓகே. நீங்க 3 ரிங் தரேன் நீங்க. அதுக்குள்ள அவன் எடுக்காம போயிட்டானா? குட் க்வெஸ்சன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்ட. ஹலோ, ஆக்சுவல் கேம் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோடு தெரியுதா? அந்த ரோட்ல நீ ஓடி வரணும். 10 கிலோமீட்டர் தூரம், அதுக்கான டைம் 10 நிமிஷம். நோ டவுட் ஜெனா குரு, உங்களது அப்படியே பிரசாத்தோட ஐடியா தான். ஆனா பின்ன எனக்கு குரு, 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவனால ஓட முடியும்? சினிமால கூட நடக்காது, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உன்ன கொண்ட ஜனங்க ஒத்துக்குவாங்களா? நான் பாத்துக்கிறேண்ணா. என்னோட
கண்ணெதிர துடிக்க துடிக்க என் தம்பிய கொலை பண்ணல. இப்ப பாய் என் மது எனக்கு வேணும், அவ்வளவு ஒண்ணு செஞ்சாத பிளீஸ். மது புள்ள சேர்ந்து போச்சே. கீரோ எப்படி மேனேஜ் பண்ணுவான்? சாகரத்துக்கு நான் ரெடி. சுடு. ஐ அம் நாட் ரெடி. ட்ராப் த கன். இந்த ஐடியா வேணும் பிரசாத் கிட்ட சொல்லணும். கடவுளே, இனி நாம இங்க இருக்க கூடாது. கைதிகளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் அவர்களை கொடியேத்தி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். ஹீரோவா என் கேரியர்ல எவ்வளவோ மேடு பள்ளம் பாத்துட்டேன். எத்தனையோ தடவை சல்மான் ராஜ் கதை முடிஞ்சதுன்னாங்க, ஆனா மக்கள் தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் லைஃப் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சமீபத்துல கடத்தப்பட்ட சங்கடமான விஷயம். இந்நேரம் எனக்கு சமாதி கட்டி மலர் வலியை வச்சிருக்கணும், ஆனா எனக்கு லைஃப் தந்து உயிர் பிச்சு தந்த ஹீரோ, பிளீஸ் கம் டு தி டயாஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாத வேலையை செஞ்ச ஒன்ன போலீஸ் ஆக்கின போலீஸ் டிபார்ட்மெண்டோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். வா கொடியேத்தலாம். நான் கொடியேத்த கூடாது சார், செலிபிரிட்டி நீங்க தான் ஏத்தணும். நான் ஏத்த கூடாதியா? யூ ஆர் தி ரியல் செலிபிரிட்டி, யூ ஆர் தி ரியல் ஹீரோ. கம் ஆன், கம் ஆன், டைம் எடுக்காத, கை தெரியா. பழைய எடுத்துக்கமா இந்த கண்ணா. ஏன் இருந்தாலும் முதுக காட்டான். இப்படி திரும்பியா? ஏன் மாப்பிள்ள சாமி அவங்க இப்ப மிஸ் மதுமதி இல்ல, மிஸ்ஸஸ் மதுமதி ஸ்ரீனிவாஸ் அலியாஸ் துபாய் சீனு. உங்களோட முதல்ல என்ன பண்ண, இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லுங்க சார். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன்.